இன்னைக்கு ஏதாவது கடன் கடன் சொன்னீங்க, கட்டி இருக்க வேட்டி அவுத்துட்டு விட்டுருவேன். என்னடா ஐயா கிட்ட இட்லி வாங்கி கொடுனா? நானே கடனுக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு போயிட்டு இருக்கேன், உனக்கு இட்லி வேணுமா? வாடா. டேய் திருட்டு நாய வாடங்க. ஏடா முக்கார் போட்டுட்டு போயிட்ட, தெரியாதா? இல்ல தர, என்னால பல்லு வலி. வாங்கின கடன் கொடுக்க பக்கு இல்ல, இதுல பொய் வேறைய. சத்தம் போடாதாத்தா, மானம் போகுது. ஐயா நான் இந்த மாச்சம்பளக்காரனா? 1ஆம் தேதியான டான் எடுத்து கொடுக்கறதுக்கு ஊருக்குள்ள ஏதாவது சாவு விழுந்தா தானே குளிர கொண்டு வந்து வைப்பாங்க, நாலு காசு கிடைக்கும். நானும் 1 வருஷமா பாக்குறேன், ஊருக்குள்ள 1 சாவு விழ மாட்டேங்குது. இதான் தானே அடம்பிடிக்குதுங்களா? இப்படியே சொல்லிக்கிட்டு இருடா. நீயும் கடனை கொடுக்க போறதில்ல, நானும் வாங்க போறதில்ல. பிள்ளைய வேற கையோட தான் கூட்டு வந்துட்டேன், என்ன பண்றது? இந்தா புடி வாங்கி. நான் ஆத்தாவுக்கு கருண மனசு. ஐயாத்தா, உன் கடனை இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ இல்ல நாளானுக்கோ கண்டிப்பா நான் அடைச்சிருவாத்தா. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சாத்தா. ஐயோ அடிங்க. இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீ என் குளிக்கு வந்துதாண்டி ஆகணும். வணக்கம். நீ வச்சுக்க. பிச்சமணி, பிச்சமணி, என்ன உன் பையன் இங்கிலீஷ்ல கூட பிச்சைக்காரனே பேர் வைக்கணுமா? ஒரு கோடீஸ்வரனை வைக்கப்படாது. எப்படியா வைப்பான்? அது எனக்கு பிறந்ததாச்சே. ஏண்டா டேய், கணக்கு பிள்ளை வீட்டுக்கு முடி வெட்ட போச்சோன்னே போனியா? ஏ எத்தனை தடவை அந்த பின்னாடி ரோலோன்னு அலையிறது? வீட்டுக்கு போனா தோட்டத்துக்கு குறை சொல்றான், தோட்டத்துக்கு போனா வீட்டுக்கு குறை சொல்றான். செய்யற தொழிலுக்கு ஒரு மரியாதை வேணா? வேணா அந்தால இங்க வந்து வெட்டி சொல்லு. ஆமா, இவர் பெரிய கலெக்டர், எல்லாரும் இங்க வந்து வெட்டிட்டு போவாங்க. போடா எச்ச புரைக்கு நாய. மிஸ்டர் பாவாடை, கொஞ்சம் மரியாதையா பேசு. அப்பம் பிள்ளைங்கிறது வேறு, மரியாதைங்கிறது வேறு. நீ கை நாட்டு, நான் 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன், அதை மனசுல வச்சுக்க. ஏய், அந்த 8ஆம் கிளாஸ்னு சொன்னியே, அதுதான்டா நம்ம தொழிலுக்கே வினையா போச்சு. எப்ப பார்த்தாலும் மாமா மச்ச மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. மணிக்கார் பிள்ளைங்களுக்கு முடி வெட்டணுமா? இப்பதான் ஆள் வந்து சொல்லிட்டு போகுது, யாராவது ஒருத்தர் போய் தொலைங்க. கேட்டியாடா, அங்கேயாவது போய் ஒழுங்கா முடி வெட்டிட்டு குடுக்கறத வாங்கிட்டு வா, பொட்டி எடுத்துட்டு போ. இந்த தகரடா பாவை வந்து உட்கிறது, அந்த சீப்பும் கத்திரியும் கூடு. பிளாடி வில்லேஜ் பாதர் இங்கிலீஷ்ல திட்டிட்டு போகுது பாரு. அதுவும் அது தலையும். அந்த கிளாஸ் அடியா, இந்த ஊத்து இப்படி வா. சாமி கொஞ்சம் சக்கரை போடுங்க. இந்த யாரு அது குழாயும் கோப்பமா வந்திருக்கானுங்க? தெரியல மச்சான். வாடா கிட்டக்கா போய் விசாரிப்போம். ப்ளீஸ் வாங்க. சாமிக்கு யார் வேணுங்க? எங்கப்பா உங்க பிரசிடென்ட்? வெளியூர் போயிருக்காருங்க சாமி. சாமி யாருங்க? ஐ அம் பப்ளிக் டெவலப்மெண்ட் ஆபீசர். ஆபீசருங்களா? டேய் சேர் எடுத்து போடுறா. சாமி 3 டீ போடுங்க. உட்காருங்க சாமி. இமீடியட்லி ஐ வாண்ட் டு மீட் யுவர் பிரசிடென்ட். என்னடா இட்லி இட்லின்றாரு, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஒண்ணும் தெரியலையே. ஐயோ, இந்த நேரம் பார்த்து விவரம் தெரிஞ்சுங்க, ஒருத்தரும் ஊருக்குள்ள இருக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த பிச்சுமணி கழுதை இங்கேயே சுத்திட்டு கிடக்க, அதே மாதிரி காணும். இதோ அவனே வரானே.
டேய் பிச்சமணி எங்கடா போறே? உன்ன தான தேடிட்டு இருந்தோம். இங்கிலீஷ் பேப்பர் வாங்க டவுனுக்கு போயிருந்தேன். எனக்கு தான் நியூஸ் படிக்கிற தூக்கம் வராதே. ஆமா அவங்க யாரு? டேய் யாரோ ஆபீசர்ண்டா, டசு புசுன்னு இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியலடா. இங்கிலீஷ்ல பேசுனாங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க ஓரமா போய் நில்லுங்க. ஐயா மீட்டிங். ஹலோ ஹலோ ஐயா பெக்கர் பெல், நைஸ் டு மீட் யூ. டேய் பிச்சுமணி இங்கிலீஷ் பேசுனது ஆபீசர் மிரண்டு எந்திரிச்சிட்டோம் பாத்தியா? இதுக்கு தான் நான் எடுத்து படிச்சிருக்கணுங்கிறது. ஐ ஆம் பப்ளிக் டெவலப்மெண்ட் ஆபீசர் கம்மிங் ஃப்ரம் மெட்ராஸ். வி ஆர் கிவிங் தி லோன்ஸ் டு எவரி வில்லேஜஸ் அண்ட் எஸ் எஸ் புரிஞ்சுக்கிட்டேன் சார். கொஞ்சம் தனியா வரீங்களா? எஸ் கம் கம். சாமி இது உங்க கையில் காலா நினைச்சுக்கங்க. சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏதோ ஒன்னு ரெண்டு இங்கிலீஷை வச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி, நான் புரிஞ்சுக்கிறேன். என்னது ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கான்? டே இது என்ன தமிழா சட்டு புட்டு பேசுறதுக்கு? இங்கிலீஷ் ஆச்சே, இழுத்து இழுத்தாண்ட பேசுவாங்க. அப்படியே சாமி? ஆமா. ஓகே ஓகே டன் டன். என்னடா சொன்னாங்க அவங்க? அரகுற படி போல் இருக்கு, இங்கிலீஷே தெரியல. என்ன ஏதுன்னு கேக்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிப்போச்சு. சரி என்னதான் சொன்னாங்க? இந்த காத்து மலையில வீடு இடிஞ்சு போச்சுல, அதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 5000 ரூபாய் கொடுக்கறாங்களா, திருப்பி கட்ட வேண்டியதே இல்லையா? அப்படியா? ஆமா, அவங்க ஒரு பாறை ஒண்ணு வச்சிருக்காங்க, அதுல கையெழுத்து போட்டு 50 ரூபாய் எட்டினா ஒரே வாரத்துல 5000 ரூபாய் கொடுக்கறாங்க. ஏன்டா பிச்சை, இடிஞ்ச வீட்டுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்ல பணம் கொடுப்பாங்களா? சுத்தமா இடிஞ்ச வீட்டு தான் கொடுப்பாங்க. ஐயோ ஐயோ, ஊருக்கெல்லாம் நல்லது நடக்கும் போது எனக்கு அரிசம் எல்லாம் போச்சே. போன மாசம் தானே அக்கம் பக்கத்துல எல்லாம் 5-10 ரூபாய் வாங்கி புது வீட்டை கட்டி முடிச்சேன். இப்ப பார்த்து 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்களே, இவனுக்கு எல்லாம் வாங்கி தின்னுவார்களே. வயிறு எரியுதே. உங்களுக்கு வீடு கட்ட எவ்வளவு செலவாச்சு? 500 ரூபாய் ஆச்சுரா. 500 ரூபாய் தானே கொடுக்கறது? 5000 ரூபாய் கொடுக்குறாங்களே, வீட்டை இடிச்சு தள்ளுங்கண்ண. வீட்டு இடிச்சிடலான்ற? இடிச்சிருங்க. இடிச்சிடண்டா. இடிங்கடா பாரு. இங்க என்ன சத்தம்? யோ நல்லா இருக்க வீட்டு ஏய் இடிக்கிறது. குறுக்க மறுக்க வந்து கடப்பாளில போட்டா போடே போடே போடினா. அட பாவி, உனக்கு என்ன கேடு வந்தது? இங்க வை, கொடு 50 ரூபா. நெக்ஸ்ட் கொண்டா சொன்னாங்க. போலாம். நெக்ஸ்ட் கும்பிடுறேன் சாமி. எங்க ஃபாதர் எங்க அப்ப அவரும் கை நடத்தான். கொண்டா. நெக்ஸ்ட் தள்ளுது புறம்பு. என்னப்பா அவ்வளவுதானே சார், நீங்க போயிட்டு வரலாம். தேங்க்ஸ். என்ன தவிர எல்லாமே சரி. அப்ப நான் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் இருந்தீங்க பிரசிடண்ட் ஐயா வந்த உடனே ஒரு வேளை சாப்பிட்டு போலாம்களே. ஐயோ எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, நான் அடுத்த ஊரை பார்க்க வேண்டாமா? பாருங்க ஜீப்ல வந்துட்டு போறது? இது கூட தெரியாம நீங்க எதுக்கு சாமி தூள பிரசிடண்டா இருக்கீங்க? வந்து போறவங்க யார் தெரியுமா சாமி? கவர்மெண்ட் ஆபீசருங்க. அக்கம் பக்கத்து தூள் எல்லாம் இடிஞ்சு போன வீட்டுக்கு பணம் வாங்கி கொடுத்திருக்காங்க. நீங்க நம்ம ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஏழை பாளைங்க மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா தானே நீங்க செய்ய வேண்டிய வேலைய ஒரு வெட்டியா நான் செஞ்சிருக்கேங்க. என்னடா உளற, சுடல சொல்றது வாசம் தாங்க. பக்கத்து ஊருக்கு போன ஆபீசரை மடக்கி சுடல தாங்க எல்லாருக்கும் பணம் கிடைக்க ஏற்பாடு பண்ணிருக்கான். அடுத்த வாரத்திலேயே ஆளுக்கு 5000 ரூபாய் கிடைக்குமாங்க. என்னங்கடா ஆளாளுக்கு பைத்தியகாரதனமா பேசுறீங்க? இப்பதானே பிடிஓ ஆபீசர டவுன்ல நான் பார்த்து பேசிட்டு வரேன். அவரு ஒண்ணும் பணம் கொடுக்கறது அப்படி ஒண்ணு என்கிட்ட சொல்லலையே. அப்போ வந்துட்டு போனவர் யாரு? நேக்கு பார்த்தா ஞாபகத்துக்கு வர்றது, போன வாரம் ரெட்டியார் பாளையத்துல 4 பேர் ஜீப்ல வந்து ஏமாத்திட்டு போயிருக்க. அவளா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கலாம். ஏண்டா வாரத்துக்குன்னு சொல்லி ஏதாவது பணம் வசூல் பண்ணிட்டு போனாங்களா? ஆமாங்க, ஆளுக்கு 50 ரூபான்னு வசூல் பண்ணி கொடுத்தவங்க. கரெக்ட், சந்தேகமே இல்ல. அதே 4 மெம்பர்ஸ் தான் நாட்டாம எல்லாரும் நல்லா ஏமாந்துருக்க.
ஏண்டா அறிவு கட்டவனுங்களா? எவனாவது புதுசா வந்தா என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? கண்ணு மூடி தூக்கி கொடுத்துருவீங்களா? பணம் போனாலும் பரவாயில்லைங்க சாமி, புதுசா கட்டின என் வீட்டை இடிச்சு போட்டுங்க. இவன் வீட்டை இடிச்சதோட நின்னாலும் பரவாயில்ல சாமி, எங்க எல்லாரும் வீட்டையும் எல்லாம் இடிக்க வச்சு விட்டான். எங்க புள்ள வீட்டுல எல்லாம் நடுத்தரவனுக்கு வச்சோம் சாமி. அவனுக்கு தான் அறிவு கட்டு போச்சு, உங்களுக்கு எல்லாம் புத்தி எங்கடா போச்சு? நீங்க எல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டீங்கடா சாமி. என் மேல தப்பு இல்லைங்க சாமி, ஒரு எச்சு பொறுக்கி நான் நம்பி நான் ஏமாத்துக்கு சாமி. கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா அது எங்க இருந்தாலும் தேடி பிடிச்ச அதை தலையை வெட்டி கொண்டு வந்து உங்க காலடியில் போடுற சாமி. ஒத்தீங்க இன்னைக்கு கூட தொலைஞ்சா எதுக்குடா நிக்கிறீங்க? போங்கடா 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 எல்லாம் போங்க. கொஞ்சம் ஏமாந்தா ஊரையும் எழுதி கொடுத்துருவானுங்க போல இருக்க. இவனுங்களை இப்படியே விட்டக்கூடாது, இவனுங்க திருந்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சுத்த முட்டா பசங்க. நாட்டாமே நீங்க ஒண்ணும், அவ முட்டாள இருந்தா தான் நீங்க பிரசிடண்டா இருக்க முடியும், இவாளெல்லாம் மெம்பரா இருக்க முடியும். அவ திருந்திட்டா நீங்க அட்ரஸே எல்லாம் போயிடுவேன். என்னையா மிரட்டுற? உண்மையை தான் சொல்றேன். ஆடு ஆடாதான் இருக்கணும், மாடு மாடாதான் இருக்கணும். அது மனுஷனா மாறவே கூடாது. அப்பதான் நீங்க நீங்களா இருக்க முடியும், நான் நானா இருக்க முடியும். மனுஷன தெரு தெருவா தேடுங்கடா சாமி, பகலுல விளக்கு வச்சு பாருங்கடா சாமி. மனுஷன தெரு தெருவா தேடுங்கடா சாமி, பகலுல விளக்கு வச்சு பாருங்கடா சாமி. இங்க ஆளுக்கு ஒரு சாதி, அந்த சாதிக்கு ஒரு நீதி, அது ஒன்ன ஒண்டு மோதி ரத்தாச்சு வீதி. மனுஷன தெரு தெருவா தேடுங்கடா சாமி, பகலுல விளக்கு வச்சு பாருங்கடா சாமி. மனுஷன தெரு தெருவா தேடுங்கடா சாமி, பகலுல விளக்கு வச்சு பாருங்கடா சாமி. இங்க ஆளுக்கு ஒரு சாதி, அந்த சாதிக்கு ஒரு நீதி, அது ஒண்ணு ஒண்ணு மோதி ரத்தாச்சு வீதி. மனுஷன தெரு தெருவா தேடுங்கடா சாமி, பகலுல விளக்கு வச்சு பாருங்கடா சாமி. கூட்டுறோம்ல இறங்க, வேற யாரும் இல்லையா? ரைட் ரைட். அம்மா அம்மா உங்களை தான். ஏமா ஏயா, என்ன பார்த்தா உனக்கு அம்மா மாதிரி தெரியுதா? அதுலமா வந்து என்ன மறுபடியும் அம்மாங்கிற? சும்மா ஒரு மரியாதைக்காகத்தான் சொன்னேன். சரி என்ன விஷயம்? இந்த வேட்டவள கிராமத்துக்கு எப்படி போகணும்? வேட்டவளமா? நான் அங்கதான் போறேன், பின்னாடியே வா. ஆமா, வேட்டவளத்துல யார் வீட்டுக்கு போகணும்? இந்த ஊருக்கு நான் புதுசா வந்திருக்க வாத்தியாரு. என்னது வாத்தியாரா? ஐயோ, நீங்க வாத்தியாருன்னு தெரியாம உங்ககிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். அப்படி ஒண்ணு நீ தப்பா பேசலையாமா. நீங்க தசபுசன் ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசியிருந்தா ரொம்ப படிச்சவரு, பட்டணத்துல இருந்து வந்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டு இருப்பேன். நீங்க வேஷ்டியை கட்டிட்டு தமிழ்ல பேசவே ஏதோ கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு நினைச்சிட்டேன். அப்போ இங்கிலீஷ்ல பேசினா தான் நாட்டுல மரியாதை இருக்குன்னு சொல்ற? ஆமா சார், படிச்சவங்கன்னா இங்கிலீஷ்ல தான் பேசணும், அப்பதான் மத்தவங்க மதிப்பாங்க. அவ்வளவுதானே, விடு, உங்க ஊர்ல எல்லா கிட்டையும் இங்கிலீஷ்லயே பேசி அசத்திடுற.
அண்ணே நீங்க நடுத்தருக்கு வந்து போறன்னு எங்க எல்லாரும் நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டீங்கல அண்ணே. அந்த பாவி கிட்ட அப்பவே சொன்னேன், வீட்டை இடிக்காதே இடிக்காதேன்னு கேட்டானா, ரெண்டு கண்ணும் தெரியாத எண்ணெயில நடுத்தருல உட்கார வச்சுட்டான். ரெண்டு கண்ணும் தெரிஞ்ச நானே வெளியே உட்கார்ந்திருக்கும் போது கண்ணு தெரியாத நாய் நீ வெளியே உட்கார்ந்த என்ன உள்ள உட்கார்ந்த என்ன எல்லாம் ஒண்ணுதான்டி. இந்த மாதிரி நாங்க எங்கனே போய் குடியிருக்கிறது? எங்காவது குப்பு குளிர் போய் குடியிருக்கடா. என்னமோ நான் வேணும்னு மாதிரி என்னையே நோட்டி நோட்டி கேக்குறீங்க. அந்த எச்சி போறீங்க நாய் பேச்ச கேட்டு நான் ஏமாந்துட்டேன். நான் என்ன சும்மாவா இருக்கிறேன்? ராத்திரில இருந்து அதை வலை போட்டு தேடுறேன், கிடைக்க மாட்டேங்கிறாரு. மாவ கிடைச்சா இன்னைக்கு. அட எசக்கே, நான் சொன்ன மாதிரி நீ வக்கீல் நோட்டீஸ் கொடு, அந்த ஆள் தானா பொண்ணு அனுப்புறான் பாரு. இந்த பெக்கர் பெல் பேச்ச கேட்டவங்க இது வரைக்கும் யாரும் கெட்டு போனது இல்ல. எனக்கு நாலஞ்சு ஆபிசர் தெரியும், அவங்களை வச்சு இந்த காரியத்தை முடிச்சிடலாம். சொல்ற கேளு. ஐயோ முடிக்கிற அவன, ஏய் நீ எங்க போறானே விட மாட்டே மகனே. கால் ஒடிச்சு யோ பேச்சு குடிச்சிடுறேன். நான் நிக்க மாட்டேன். ஏய் கால் ஒடி நீ மேடி தர மாட்ட மாக்கிடியாடா. துரோகம் பண்ண என் வீட்டுதான் இடிக்க வச்ச, காலனியில் இருக்கிற எல்லா வீட்டையும் இடிக்க வச்சுட்டியடா, ஊருக்குள்ள நான் தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டியடா. அண்ணே என் மேல தப்பு இல்லண்ணே, வந்தவங்க அரோகர இங்கிலீஷா என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இல்லாட்டா இங்கிலீஷ் படிச்ச நான் ஏமாறுவேனா? இனிமே உன் வாயில இருந்து இங்கிலீஷ் வந்தது இதுலயே போட்டுருவேன். எக்ஸ்கியூஸ் மீ, இப்பதானே சொன்னேன் இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு. நான் பேசுன இவர்ல பேசினாரு. எவர்ரா? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் சிவராமன் கமிங் ஃப்ரம் மெட்ராஸ். என்ன கவனிச்சீங்களா? அன்னைக்கு வந்தவங்களை இதே மாதிரி இங்கிலீஷ் பேசிதான் கை கொடுத்தாங்க. அவங்க குழா சொக்காய் எல்லாம் போட்டுட்டு சீப்பில்லடா வந்தாங்க. திருட்டு பசங்க, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ல தானே வருவாங்க. அப்படிங்கிற? ஆமா, அன்னைக்கு தான் நான் ஏமாத்துட்டேன். இன்னைக்கு பாருங்க உங்களை ஊரே பாராட்டு பேசுறேன். ஏ சார், நீங்க கவர்மெண்ட்ல இருந்து தானே வரீங்க? எஸ், மக்களுக்காக பொது சேவை செய்யலாம்னு வந்திருப்பீங்களே. எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் ஒரு அனுபவம் தானு சாமி. ஏன் சாமி இப்படி எத்தனை பேர் நீங்க கிளம்பி இருக்கீங்க? இந்த மாவட்டத்துக்கு 42 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, அவங்க எல்லாம் வெவ்வேறு ஊருக்கு போயிருக்காங்க, நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஓ, இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் வேற கொடுக்கறாங்க சாமி? டேய், கிட்டத்தோட தான் கிளம்பி இருக்கானுங்க, இவன் ஒட்ட கூடாது. என்ன பேசாம இருக்க? நீங்க பிரசன்ட் தானே பாக்கணும். ஆமா, வாங்க என் கூட வாங்க. வாங்க வாங்க. ஆமா, யாருப்பா அது? நேத்துக்கு வந்தானுங்களே 50 ரூபாய் அந்த குரூப். ஓஹோ, அந்த பாட்டி சாமி நீங்க பாருங்க சாமி. டேய் திருட்டு படுவா, இன்னைக்கு நான் பொளந்து போடுறமா அவனை பொளந்து. டேய் டேய் அடிக்கிறான். நான் மட்டும் தான் சாக போறேன், நீங்க எல்லாரும் மொழி அடிச்சு அப்படியே உட்கார்ந்துட்டு போறீங்க. வர்ற ஆத்திரத்துக்கு கொல்றியா? கொல்லுடா கொல்லுடா, கொண்டு போட்டுறான் கொண்டு போட்டுறான். ஃபேமிலி ஃபைட் வந்துட்டான். நாட்டாமே செத்த அப்படி வர்றையில சின்ன மேட்டர். பஞ்சாயத்து கூட்டு பஞ்சாயத்தை தீக்க முடியல, இவன் ஊர் பஞ்சாயத்தை தீக்க போறானா? வாங்கோ, நானும் எத்தனையோ அக்கிரமத்தை பார்த்திருக்கேன், ஆனா இது மாதிரி ஒரு அக்கிரமத்தை பார்த்ததே இல்ல. பாத்தேடா பாத்தேடா, ஊருக்கு வந்த புது வாத்தியார என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. யாரையா இவர் இப்படி எல்லாம் பண்ணது? வேற யாரு பண்ணுவா? அந்த வெட்டியானும் நாவீதம் பையனும் தான். எங்கடா அவனுங்க, எங்க இருந்தாலும் அவனுங்களை பிடிச்சி இழுத்துட்டு வா. அதை கொண்டாந்து கட்டி போட்டு வச்சிருக்கேன் சாமி. அவனுங்க தோலை உரிச்சிடுற இன்னைக்கு. ஐயோ அம்மா. ஏண்டா உங்க மனசுல என்ன வேணா நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஊருக்கு புதுசா வந்த வாத்தியார இப்படி கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கீங்க? ஐயோ நான் இல்ல சாமி. இன்ன அவனை விட்டுட்டு என்ன அடிக்கிறீங்களே? இருங்க இருங்க, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, இந்த மன்னிச்சு விட்டுருங்க. ஏய், இதுதான் உனக்கு கடைசி முறை, இன்னொரு தடவை இப்படி செஞ்ச ஊர்ல இருக்க மாட்டேன்.
அவன் பண்ண தப்புக்கு என்ன போட்டு அடிக்கிறீங்க? பயமுடுற ஏ, இந்த நாயங்களை அவுத்து விடுற. நீங்க வாங்க, முதல்ல என்ன அவுத்து விடுங்க. என்ன அவுத்து அடிங்க? ஐயோ சாமி, ஏங்க நீங்க தான் வாத்தியார்னு வாய திறந்து சொல்லக்கூடாதா? எங்க வாய திறக்க விட்டாங்க, பிச்சு வதறிட்டாங்களே. காட்டு முராண்டி பசங்க, நேத்து அப்படித்தான் நாலு பேர் வீட்டுக்கு லோன் வாங்கி கொடுக்கறேன்னு ஏமாத்தி இருக்கிறானுங்க. அவனுங்களை விட்டானுங்க, உங்களை போட்டு பிச்சு எடுத்துருக்கானுங்க. இவனுங்களை ஊருக்குள்ள வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குதே, அது எனக்கு தான் தெரியும். பாவம், படிக்காத ஜனங்க, நல்லது கெட்டது தெரியல. நாலு எடுத்து படிச்சிருந்தா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கே புரியும். படிச்சாலும் சரி படிக்கலனாலும் சரி, இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. ஆடு மாடு இவாளெல்லாம் ஒண்ணு. கதாயி, சந்தைக்கு வியாபாரத்துக்கு போயிருந்தேன், அஞ்சாறு சோடி செருப்பு ஊத்திச்சு, அப்படியே ஓயாம வந்துச்சு. அதான் பூ அல்வா எல்லாம் வாங்கி வந்தேன். இந்த என் கத்தாயி, நான் உன் கழுத்துல தாலி கட்டி 5 வருஷம் ஆகுது. நான் எத்தனை நாளைக்கு தான் சத்திரஞ்சாவடியே கெதின்னு கிடக்கிறது, நீ உங்க ஆத்தா வீட்டுலயே இருக்கிறது, நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரவே முடியாதா? எங்க அப்பா என்ன எப்பவுமே இப்படியே இருந்துருவாரா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா மனசு மாறுவாரு, அது வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பையா? உன் கையாலேயே இந்த பூவை வச்சுடியா. ராசாவே, உன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதையா? உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. ஒட்டும், இனிமே இந்த பக்கம் வந்த உன் காலை ஒடிச்சு விடுவேன். அறிவு கட்ட கழுத, அவன் கூட சாவாசம் வச்சுக்காத வச்சுக்காதன்னு உனக்கு எத்தனை சொல்றது? உடம்புல உசுறு கவலைக்கு என் பொண்ணு பக்கத்தை நெருங்க விட மாட்டேன். நீல காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் வீடும் தூக்கமாச்சு புள்ள ஏக்கமாச்சு உள்ள நல்ல சின்ன பிள்ள பெரியவன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? இது யாரு, உங்க வீட்டு உடம்பறையா? இல்ல, என் பேர் சிவராம, நான் புதுசா வந்திருக்கிற ஹெட் மாஸ்டர். என்ன இதெல்லாம்? இதெல்லாம் காய்கறி. இதெல்லாம் எடுத்துட்டு போறதான? இவளை கட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குங்களே, கொஞ்சம் நச்சம் இல்லையா? இது குழந்தையோட பால் புட்டி. ஆமா, எங்க பாய்ஸ் எல்லாம் இருக்காங்களே? ஏ பசங்களா வாங்கடா, ஹெட் மாஸ்டர் வந்திருக்காரு. இவ்வளவுதான் பசங்களா? ஊர்ல நிறைய பசங்க இருக்காங்க சார், ஆனா எதுங்களும் பள்ளிக்கூடத்துக்கு வரதில்லை சார், பெற்றவங்களும் அனுப்புறது இல்ல. இதுங்களை கூட முறப்படி பாடம் நடத்துனீங்கன்னா ஓடிடுவாங்க சார். அதனாலதான் சாமர்த்தியமா விளையாட்டு காட்டி மடக்கி வச்சிருக்கேன் சார். என் திறமைய நீங்க கூட பாராட்டு சார். சார், நீங்க கேட்ட சிகரெட் இல்ல சார், இந்த சிகரெட் தான் சார் இருந்துச்சு. குண்டடா, இது என் பொண்டாட்டிக்கு சார். சார் கேட்கவே மறந்துட்டே. சார் எங்க தங்கி இருக்கீங்க? இனிமே தான் இடம் பாக்கணும் சார். எங்க பெரியம்மா வீட்டுல ஒரு வீடு காலியா இருக்கு சார், நீங்க அங்கவும் தங்கிங்க சார். யாரு அந்த இட்லிக்காரம்மா வீடா? அங்க வேணாம் சார். சார், 15 இயர்ஸ் நான் குடும்பத்தோட இங்கேயே தான் சார் தங்கியிருக்கேன். வாடகைக்கு வாடகை மிச்சம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பேசாம நீங்களும் இங்கேயே தங்கிருங்களேன். ஆமா, கிளாஸ் எங்க நடத்துறது? அதை தூக்கி எங்கேயாவது மரத்தடியில போட்டலாம் சார். சார், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, பிரசிடண்டே என் கைக்குள்ள சார். ஏயா, நீ ஒரு பாத்தியார், இத சொல்லக்கு உனக்கு வெக்கமா இல்ல? கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கிறது, நீயும் நானும் குளித்து நடத்துறதுக்கு இல்ல, குழந்தைங்க பாடம் படிக்கிறதுக்கு. ஒரே ஒரு நாள் டைம் தர்றேன், அதுக்குள்ள இதெல்லாம் கிளியர் பண்ணல, மேலத்துக்கு ரிப்போர்ட் பண்ணி சீட்டை கழிச்சுவேன். ஜாக்கிரதை. என்ன தம்பி, வீடு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இத பாருங்க தம்பி,
எனக்கு ஒரு வயசு பொண்ணு இருக்கிறதுனால இது வரைக்கும் நான் யாருக்கும் வீட்டை வாடகைக்கு கொடுத்ததே இல்ல. உங்களை பார்த்தா நல்ல பிள்ளை மாதிரி தெரியுது, அதுலயும் வாத்தியார்னு வேற சொல்றீங்க, அதனால முத முதல்ல உங்களுக்கு தான் வீட்டை வாடகைக்கு கொடுக்கறேன். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஊர்ல எந்த வம்பு தும்புக்கும் போக கூடாது, நேரத்தோட வீட்டுக்கு வந்துடணும், செவுத்துல ஆணிகணி அடிக்காம வீட்டை சுத்தபத்தமா வச்சுக்கோங்க. என் மனசுக்கு மட்டும் பிடிக்கலேன்னு தோணுச்சு, அடுத்த நிமிஷமே தெருவுக்கு வந்துடும் சாமான் சட்டலாம். யாரா இருந்தாலும் தெய்வ தாட்சி பார்க்க மாட்டேன். என்னப்பா இப்படி மிரட்டுறாங்க? எங்க பெரியமா அப்படிதான் சரி பேசுவாங்க, ஆனா ரொம்ப நல்லவங்க. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நாற்கான்ல வாங்க போலாம். என்ன ராசாத்தி, வியாபாரம் எல்லாம் முடிஞ்சதா? ஏங்கா இட்லி சாப்பிட்டு போறது? இருட்டு. ஏய் ஏய், ஐயோ மண்டு, இங்க வாங்க. அக்கா அட வாங்க. என்ன சுத்த பயந்த மொழியா இருக்கே, இட்லி சாப்பிட்டு போறது? அது வந்து ஐயோ எங்க அக்கா, அப்புறம் வந்து பேசிக்கலாம் வர. யோ ஐயோ, இதுக்கெல்லாம் எப்பதான் தைரியம் வரப்போகுதோ. எல்லாம் மாட்டியாச்சு, இந்த ஹேங்கர் மாட்ட தான் இடம் இல்ல. காணியாச்சு மாட்டுங்க சார். ஐயோ உங்க பெரியம்மா திட்டுவாங்களே. எங்க பெரியம்மா தானே, நான் பாத்துக்கிறேன். அப்படியே சொல்றேன். ஏண்டி நேரத்தோட வீட்டுக்கு வர்றது இல்லையா? சீக்கிரம் வித்தா தானே வர்றதுக்கு. போய் கைய காலை கழுவிக்கிட்டு சாப்பிடறதுக்கு வா, பதிலுக்கு பதில் பேச கத்துக்கிட்டு இருக்க. என்னமா பக்கத்துல சத்தம் கேக்குது? வீடு சும்மா தானே கிடக்குதுன்னு வாடகைக்கு கொடுத்துருக்கேம்மா, ஏதாவது வந்தா கை செலவுக்கு ஆகுமே. ரமேஷ் என்னப்ப ஆணி இறங்க மாட்டேங்குது? இந்த ஜம்பர்ல அடிங்க சார், நல்லா இறங்கும். ஆஹா ரைட், என்ன சொல்லி பேசுறிய இந்த ஊர் உலகத்து போல அப்பம் கிடைச்சிருந்தா உன்னை எல்லாம் கையில பிடிக்க முடியாது, இந்த நாய்களை நம்ப முடியாது. ஆமா அதாவது என்ன எனத்தோட தான் சேரும், என்னைக்கு இருந்தாலும் நான் தனிக்கட்ட தனிக்கட்டதான். இதுகளை எல்லாம் நம்பியா யார் தான் என்ன பெத்து போட்டா? நான் எப்படியே பொழைச்சுக்குவேன், யார் தைம எனக்கு தேவையில்லை. அழாதடா, பெரியமா தானே திட்டினாங்க. ஏமா சாரி, ஏங்க கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, பிரசிடென்ட்க்கு உங்களுக்கு என்ன உறவு? அவர் தான் எங்க அப்பா, எங்க அம்மா முதல் தாரம், இவங்க அம்மா ரெண்டாம் தாரம். ஆமா உங்க அம்மா ஏன் தனியா இருக்காங்க? எங்க அம்மாக்கு கொஞ்சம் வாய் நீளம், அத விரட்டிட்டாரு. அடி சறுப்பால என்னடா இங்க நாயா, வாடிங்க. ஐயோ பாத்தீங்களா ஆரம்பிச்சிட்டாங்க, நான் வரேன் சார். ஆமாண்டா, அக்கம் பக்கத்தூர்ல எல்லாம் வாந்தி பேதி வந்து 10-15 மொத்த மொத்தமா போகுதா. ஆட பக்கத்தூருக்கு வந்த வாந்தியும் பேதி நம்ம ஊருக்கு வராமலா போயிடும், எப்படியும் ஒரு 40-50 மண்டை போடும்னு நினைக்கிறேன். போடும் போடும், நம்ம ஊருக்காரங்க கொஞ்சம் நெஞ்ச பாமா பண்ணிருக்காங்க மச்சான். இந்த சீசன்லயே கூடைய பிரிச்சுட்டு ஓட்டி வீடா கட்டிரு, 50 100 விழுந்துச்சுன்னா ஓட்டி வீடு என்ன மச்சு வீடே கட்டிருவேன்டா. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன் கம்மியா இருந்தா நீ உள்ள போதுக்கலாம், எத்தனை பேர் இருந்தா உனக்கு என்னையா? இல்ல நான் கால்ரா இன்ஸ்பெக்டர், பக்கத்தூர்ல கால்ரா வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதான் சந்தோஷமா நாங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அதனால உங்க ஊர்ல கால்ரா வராம இருக்கிறதுக்காக எல்லா குடும்பத்துக்கும் தடுப்பூசி போட்டாச்சு, உங்க குடும்பம் மட்டும்தான் பாக்கி. நீங்களும் தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த கிராமத்துல ஒரு சாவு கூட விழாது. ஒரு சாவு விழாதா மகனே? முத சாவே நீ தான்.
இனிமே நான் இந்த தொழிலுக்கு போக மாட்டேன். ஏண்டா? வீடு விட பிச்சை எடுக்கிறது ஒரு தொழிலா, அதை விட பட்டிங்கிறது சாதனம். எதுடா பிச்சை எடுக்கிற தொழில்? என்னது என்ன வார்த்தை பேசுறான் பார் சோடல? இது பிச்சை எடுக்கிற தொழிலா? இத வச்சுதான் இவன் பரம்பரையை வாழ்ந்ததுங்கிறத மறந்து. அது அவன் மேல தப்பு இல்லன்னா, கஷ்டப்பட்டு நாலு எடுத்து படிக்க வச்ச பாரு. அதான் அண்ணா, உன் பிள்ளையாவது வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுது, என்னது ஒண்ணு இருக்க? அது வேலைக்கு போற இடத்துல எல்லாம் தகராறுல பண்ணிட்டு வருது. வணக்கங்க. வணக்கம். பையன் யாருங்க? நம்ம பையன் தாங்க. படிக்க வேண்டிய வயசுல வேலையில போட்டு அவனை ஏன் வீணாக்குறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிங்க. நீங்க வேற வைத்திருச்சல கிளப்பாதீங்க வாத்தியார் ஐயா. ஏற்கனவே உன்ன படிக்க வச்சுட்டு நாங்க படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். இவனை வேற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டு நாங்க திருவோடு எடுக்க வேண்டியதான். படிப்பு கிடிப்புங்க, பேச்சை எடுக்காதீங்க. அதுகளை படிக்க வச்சு நாங்க பட்டது போதும். இது என் பையன் தான் ஐயா. இவனையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிக்கிறீங்களா? என்னது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதா? நல்ல வாயில்களை வந்துற போது வாத்தியார, இப்பதான் காலுக்கு ஸ்தலம் கேட்டு முறையா தொழில் கத்து கொடுத்துருக்கேன். நான் காசு சம்பாதிக்க நேரத்தில் அதை கெடுத்துருவீங்க போட்டுருக்க. ராஜா வாடா. புரியாம பேசுறீங்களே, குழந்தைங்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? ஏற்கனவே படிச்சவனுக்கு கவர்மெண்டால வேலை கொடுக்க முடியல, இதுல இதுகளை வேற வெட்டியா படிக்க வைக்கணுங்கிறீங்களா? கவர்மெண்டால படிச்சு எல்லாருக்குமே வேலை கொடுக்க முடியாதுங்க. முடியலன்னா பள்ளிக்கூடத்தை எடுத்து மூடுங்க. படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்தை தொடங்க. இது கூட தெரியாம நீங்க எல்லாம் இதுக்கு ஏன் கவர்மெண்ட்ல வாத்தியாரா இருக்கீங்க? படிப்புங்கிறது வேலைக்காக மட்டும் இல்லைங்க, அறிவை வளர்த்துக்கிறதுக்காக. அறிவை வளர்த்துட்டு என் பையனை மோல் அடிக்க சொல்றீங்களா? அதுக்கு இப்பவே அடிச்சு போட்டு அடா ராஜா, அடி அடிடா, அடா அடிமா. அப்பா தொழில தான் புள்ள செய்யணுங்கிற கட்டாயம் இல்லைங்க. யாரும் யாராவும் ஆகலாம். ஏன், நாளைக்கு உங்க பிள்ளையா கூட கலெக்டர் ஆகலாம். எது இதெல்லாம் கலெக்டர் ஆகிறதா? நடக்க கூடியது சொல்லுங்க வாத்தியார். ஏன் நடக்காது? எங்க அப்பா கூட ஒரு கூலிக்காரதா, தம் புள்ள கூலி வேலை தான் பாக்கணும்னு அவன் நினைச்சிருந்தா, இன்னைக்கு நாலு பேர் மதிக்கிற மாதிரி நான் ஒரு கௌரவமான வாத்தியாரா வந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்ன வாத்தியார் சொல்றது நியாயமா தான் படுது. எத்தனை நாளைக்கு தான் நான் வெட்டியானாவும் நீ டோபியாவும் இருக்கிறது? பசங்களையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைப்போம், அதுக்கிடாவது முன்னேறதான்னு பாப்பா. அப்படியும் முன்னேறலன்னா இருக்கவே இருக்கு கத்தியும் கழுதையும். நீ கூட்டி போங்க. நைனா நீ போன. நைனா நைனா, நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். நைனா நான் மோலம் தான் அடிப்பேன். நைனா நான் என்னங்க பண்றது வாத்தியார? நைனா நீ மோலம் அடி. நைனா கொஞ்சம் கொஞ்சம்ங்க கண்ணா, இந்த பாரு சாக்லேட் சாப்பிடுறியா? நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்தா தினமும் சாக்லேட் கொடுப்பேன். மறையா? வெரி குட். நீயும் போய் பண்ணிடா பள்ளிக்கூடத்துல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, வரேன். வாங்க. டே கர்வட்டா, வாத்தியார் வந்தா எல்லாரையும் பள்ளிக்கூடத்துக்கு புடிச்சிட்டு போறாடா. அப்படியா? வாங்க நான் எங்க ஓடி ஒளிஞ்சிக்கலாம். வாடா சீக்கிரம், வாடா வாடா சீக்கிரம். நீ இங்க வா, நீ அங்க போயிடலாம். டேடி வீரையும் போறான், அவன வாத்தியார் அச்சாரான்னு போய் கேட்கலாம். வாடா. வாமா வீரையா, வீரையா. என்னடா நேத்து நீ பள்ளிக்கூடம் போனியே, உன்னை வாத்தியார் அடிச்சாரா? இல்லடா, நல்ல வாத்தியார் தான். எனக்கும் முன்னாண்டுக்கெல்லாம் மிட்டாய் தந்தாடா. நிசமாவா? ஆமாப்பா, நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்தா உனக்கு சாக்லேட் கொடுப்பேன். என்ன அடிக்க மாட்டீங்களே? நிச்சயமா அடிக்க மாட்டேன். இவனையா பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிடுறீங்க? இவன் நம்மளையும் சேர்த்து பண்ணி மேய்க்க சொல்லுவானுங்களே. பண்ணி எல்லாம் அவங்க அப்பா மேய்ச்சுக்குவாரு. அவங்க படிக்கட்டும். பள்ளிக்கூடத்துக்கு வரையா? வரேன் சார். இந்த சாக்லேட். நாளை தலைவன் அல்லவா வாடா, ஏழை உலகின் மன்னவா. நாளை தலைவன் அல்லவா வாடா, ஏழை உலகின் மன்னவா. சின்ன பிள்ளை உன்னை நம்பி, சேதி சொல்லும் கண்ணை நம்பி, அன்னை பூமி காத்திருக்குது. இன்று உள்ள தீமையாவும் நாளை எங்கு மாறி போகும் என்று நெஞ்சம் போத்திருக்குது. இன்று உள்ள தீமையாவும் நாளை எங்கு மாறி போகும் என்று நெஞ்சம் போத்திருக்குது. நாளை தலைவன் அல்லவா வாடா, ஏழை உலகின் மன்னவா. நாளை தலைவன் அல்லவா வாடா, ஏழை உலகின் மன்னவா.
உனக்குள் திறமை இருக்கு, அது உனை போல் உறங்கி கிடக்கு. விழித்தால் அதுவும் விழிக்கும், தூங்கி கிடந்தால் உலகம் பழிக்கும். ஊருக்காக நாட்டுக்காக வாழ வேண்டும் வேண்டும், உன்னை எண்ணி காலந்தோறும் நாடு பேச வேண்டும். நாடு வேறு வீடு வேறு என்பதில்லையடா. நாளை தலைவன் அல்லவா வாடா ஏழை உலகின் மன்னவா, நாளை தலைவன் அல்லவா வாடா ஏழை உலகின் மன்னவா. சின்ன பிள்ளை உன்னை நம்பி செய்தி சொல்லும் கண்ணை நம்பி, அன்னை பூமி காத்திருக்குது. இன்று உள்ள தீமையாவும் நாளை இங்கு மாறி போகும் என்று நெஞ்சு போக்கிருக்குது. நாளை தலைவன் அல்லவா வாடா ஏழை உலகின் மன்னவா, நாளை தலைவன் அல்லவா வாடா ஏழை உலகின் மன்னவா. பகையும் பழியும் மறந்து தொண்டு புரிவாய் துணையாயிருந்து, யாரு பூமி எழுந்து பார்த்தா ஆற்று வெள்ளம் பாயும், யாரு வீடு எழுந்து கேட்டா காற்று வந்து வீசும். ஆற்றை போல காற்றை போல நீயும் வாழ்ந்து விடு. நாளை தலைவன் அல்லவா வாடா ஏழை உலகின் மன்னவா, நாளை தலைவன் அல்லவா வாடா ஏழை உலகின் மன்னவா. சாமி கும்பிடணும் சாமி. காற்றாடியே போட்டு வந்துட்டியா, தள்ளி நின்ற அபிசு. ஆமா குழந்தைய அழைச்சுண்டு எங்க போற? என் பையன் பள்ளிக்கூடத்துல படிக்க போறேன் சாமி. உன் பையன் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பாக்குறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் புள்ளையும் பாருங்க. வாடா கண்ணா, லோகம் கிட்டெடுத்து வாடா. அப்பா அப்பா என்னடா கண்ணா, எனக்கு அதே மாதிரி மானங்கிருந்துப்பா அடிக்க ஆசையா இருக்குதப்பா. அபிஷ்டு ஆத்துக்கு வா, உன்ன பேசிக்கிறேன். உட்டா என்னையே அடிக்க சொல்ல போட்டிருக்க, வாடா. என்னையா பள்ளிக்கூடத்துக்கு வந்த இந்த நாத்தனாரு, பின்ன ஆடு மேய்க்கிறவா மாடு மேய்க்கிறவா பண்ணு மேய்க்கிறவா இவ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல அடைச்சா நாத்தே அடிக்காம சிங்கப்பூர் செண்டு வாசம் அடிக்கும். அங்க பாருங்க. என்னையா அது, என் பையன் சாவு குத்தலாம் ஆடுறான், யாரு அவன் கத்துக் கொடுக்குறவன்? வெட்டியன் பையன்தான். வெட்டியம் பையனா? ஐயோ என் பையனுக்கு வெட்டி அம்மை கத்து கொடுக்கறதா, என்ன அக்கிரமையா அது? என் பையனோட உங்க பையன் ரொம்ப நல்லா ஆடுறான், வீட்டுல ஏதாவது தனியா டியூஷன் சொல்லி கொடுக்கறீங்களா? வர்ற ஆட்டத்துக்கு ஏண்டா வெட்டி அம்மையும் கூட சேர்ந்து கூத்து ஆடுறான், என்ன பிரயோஜனம்? நிறுத்துங்க, இவாள் எல்லாம் ஒண்ணா உட்கார வச்சா வாத்தியான் அவனை கேட்கணும். எங்க இருக்கிறான் அந்த வாத்தியான்? அப்பா அபிஷ்டு பக்கத்திலே வராத, இனிமே நீ ஆத்துக்கே வரக்கூடாது. என்ன வாத்தியார் தம்பி சௌக்கியமா? வாங்க உன்னையும் பள்ளிக்கூடத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு போலான்னு வந்த. முன்னெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தை பார்த்தா எங்கேயாவது மூலையில ஒரு பையன் உட்கார்ந்து இருப்பான், நீ என்னடனா ஒரு பெரிய கூட்டத்தையே கொண்டாந்து சேர்த்து விட்டு இருக்க.
உன் முயற்சி ரொம்ப பாராட்டுறேன் தம்பி. பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க நிறைய இருந்தா தானே கலகலப்பா இருக்கும். உன் நல்ல மனசு எனக்கு புரியுது தம்பி. இந்த ஊர் ஏழைப்பாழைங்களுக்கு புரிய மாட்டேன்ட. ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, சாணி பொறுக்கிறது எல்லாத்தையும் கூட்டியாந்து ஸ்கூல்ல சேர்த்துட்ட. அதுங்களுக்கு ஒத்தாசைக்கு ஆள் இல்லையா? மொத்த ஜனமும் என் வீட்டுக்கு முன்னால வந்து கொய்யோ முடியும்னு சத்தம் போடுதுங்க. இதுகளுக்காக வாத்தியார் நல்லது செஞ்சும் வீணா கிட்ட பேர். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த காலனி பசங்களை நீங்களா போய் வானு வற்புறுத்தி கூப்பிடாதீங்க. தப்பி தவறி ஒன்னு ரெண்டு வந்துருச்சுன்னு வச்சுங்க, நல்லா சோத்த போட்டு எங்கேயாவது மூலையில உட்கார வச்சிருங்க. ஏன்னா அதுங்களோட சேர்ந்து நம்ம பசங்களும் கெட்ட கூடாது பாருங்க. அதான் சார், இது கவர்மெண்ட் பள்ளிக்கூடம், இங்க எல்லா ஜாதியும் ஒண்ணுதான். நாயுடு பையன், ரெட்டியார் பையன், ஐயர் பையன், வெட்டியாம் பையன், தனித்தனியா ஜாதி வச்சு உட்கார வைக்க முடியாது. அப்படி செஞ்சா அது சட்டப்படி குற்றம். என்னப்பா பெரிய சட்டம்? யாரோ நாலு பேர் ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு சட்டத்தை போட்டுறாங்க. இங்க நாங்கெல்லாம் கடந்த அவஸ்தப்படுறோம். இங்க இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு எங்க தெரியுது? தம்பி, கிராமம்னா 1000 மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். அதை நாங்கத்தான் எதமா பதமா சரி கட்டிட்டு போறோம். அப்பத்தான் இந்த கிராமம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். நீங்க ஏதோ நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு உள்ளதையும் கெடுத்துறாதீங்க. ஏயா, அவர் தான் இந்த ஊருக்கு புதுசு. நீர் இந்த ஊர்ல 15 வருஷமா வாத்தியார் வேலை பாக்குறீர். நீயாவது அவருக்கு எடுத்து சொல்லிருக்க வேண்டாமோ? இதுதான், ஒரே ஊர்ல தொடர்ந்து ஒரு வாத்தியார வேலைக்கு வைக்க கூடாதுங்களா? தம்பி படிச்ச புள்ள, அதுக்கு அதிகமா விலைக்கு சொல்ல தேவையில்ல. எல்லாம் புரிஞ்சிருக்கோம். நான் வரேன் தம்பி. நமஸ்காரம். நான் அப்பவே சொன்னேன், அவங்க கணக்கு வேற, நம்ம கணக்கு வேறேன்னு. கேட்டீங்களா? அந்த ஆளு தம்பி தானா புரிஞ்சுக்குவாருன்னு சொல்லிட்டு போறாரு. அதோட உள்ளர்த்தம் என்னன்னு தெரியுதுங்களா? அவங்க சொல்ற மாதிரி நாம நடந்துக்கலன்னா நாம இந்த ஊர்லயே இருக்க முடியாதுன்னு அர்த்தங்க. எதுக்கு மேல பயப்படுறீங்க? இந்த ஊர் கடைஞ்சலாவோ பிரசிடென்ட்க்கு எதிராவோ நம்ம எந்த காரியம் பண்ணல. நம்ம கடமைத்தான் நம்ம செஞ்சோம். அது அவங்க தப்பா பட்டா அதுக்கு நாம பொறுப்பு இல்ல. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, மத்த நான் பாத்துக்கிறேன். வீட்டு பக்கம் தலை வச்சு படுத்த செருப்பு பிஞ்சு போயிடும். என்னது, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளை போய் கை நட்டி அடிக்கிறீங்களே? இதுவா புள்ள? இவனை பெத்ததுக்கு ஒரு கழுதையை பெத்திருந்தாலாவது ஒத்தாசையா இருந்திருக்கும். இந்த வயசுல நாங்க ரெண்டு பேரும் வேகாத வயல கஷ்டப்பட்டு வர்றோம். இவன் வெட்டித்தனமா ஊற சுத்திக்கிட்டு வர்றதும் இல்லாம அது சரியில்லை இது சரியில்லைன்னு திமிர் தண்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்பா, வயசான காலத்துல பெத்தவனுக்கு உதவியா இருக்கிறதானப்பா படிச்ச பிள்ளை கழகு. நான் என்ன சார் பண்ணுவேன்? நானும் வேலைக்காக பழைய இடத்துல அலைஞ்சிட்டு தான் இருக்கேன். ஒரு வேலையும் கிடைக்கலையே. அதான் கவர்மெண்ட்காரன் வேலை கொடுக்க மாட்டான் தெரியுது இல்ல, தூக்கி போட்டு சொந்த வேலையை செய்ய வேண்டியதானே. அதுலயும் கௌரவம் பாக்குறான். நான் ஒண்ணும் கௌரவம் பாக்கல, செய்யற தொழிலுக்கு ஒரு மரியாதை வேணும் தான் சொல்றேன். வாத்தியாரையா, நீங்களே சொல்லுங்க. இவன் பிஏ படிச்சிருக்கான், நானும் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் பண்ணிருக்கேன். எங்களை அனுப்பி வீடு வீடா போய் சோறு வாங்கிட்டு வா, துணி எடுத்து வாங்கினா இருக்கு, எவ்வளவா இல்லையா? எங்களுக்கும் தன்மானம் ஒண்ணு இருக்குல்லங்க. என்னடா பெரிய தன்மானம், 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத படிப்பை படிச்சுக்கிட்டு தன்மானமா? தன்மானம் காசை கரியாக்குறதும் இல்லாம பேசுறான் பாருங்க. கிளக்குறாங்க போங்க சின்ன பசங்க. சார்னா வாங்க. தம்பி, உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. படித்த பிள்ளைங்களை அனுப்பி வீடு விட போய் துணி எடுத்துட்டு வா, சோறு எடுத்துட்டு வான்னு சொன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக அப்பா அம்மாவுக்கு பாரமா இருக்கலாமோ? உங்களுக்குன்னு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஏன் நீங்களே சொந்தமா தொழில் பண்ணக்கூடாது? சார், நாங்களும் சொந்தமா தொழில் பண்ணலாம்னு நினைச்சுதான் பேங்க்ல லோன் வாங்கி கோழி பண்ண வைக்கலாம்னு போனோம். அதையும் எங்க அப்பனுக்கு எடுத்துட்டாங்களே. அவங்களே எடுத்துட்டாங்களா? ஆமா சார். ஏற்கனவே இந்த பசங்க 4 எழுத்து படிச்சுட்டு என்ன மதிக்கிறது இல்ல, இதுல கோழி பண்ண வேற வச்சுட்டானுங்கன்னா ரொம்ப கொழுப்பேறிடுமையா? இன்னைக்கு தாங்க நீங்க ரொம்ப தெளிவா பேசுறீங்க. இவாளை இப்படியே விட்டா இன்னைக்கு கோழி பண்ண வைப்பாங்க, நாளைக்கு பால் பண்ண வைப்பாங்க, அதுக்கப்புறம் பண்ணையாரே ஆயிடுவாங்க. 4 காசு கிடைச்சா உங்களை எதிர்த்து இலச்சிலே நிப்பாங்க. இவாளை இப்படி விட்டு வைக்க கூடாது, ஆரம்பத்துல இவாளை தட்டி வைக்கணும். உங்க குணமே 4 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதானே. ஆண்டியப்பா, நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். உங்க பையனுங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த ஊர்லயே முதல் சந்தோஷப்படுற ஆள் நான் தான். அதத்தான் இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். என்ன ஒண்ணு, போயும் போயும் கோழி பண்ண ஆரம்பிக்கிறாங்களே நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது மத்த தொழில் மாதிரி இல்ல, ஏதாவது நோய் நொடி வந்ததுன்னு வச்சுக்க மொத்த கோழிய செத்து போயிடும். அதுக்கப்புறம் வாங்கின கடனை அடைக்க முடியாம நீங்க கம்பி எண்ண வேண்டியது வரும்,
நான் தான் வந்து உங்களை ஜாமீன்ல எடுக்கணும். கோழியில இவ்வளவு விவகாரம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போச்ச சாமி. எங்க புத்திய செருப்பால் அடிக்கணும். இதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த தொழிலே வேண்டாம், அதை இப்படி கொடுங்க. ஐயா எதை சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. நீ கிழிச்சு போடல தம்பி. என்னதான் சதி பண்ணாலும் ஒருத்தன் வளர்ச்சிய இன்னொருத்தன் தடுக்கவே முடியாது. முயற்சி பண்ணா நீங்க நிச்சயம் முன்னுக்கு வந்துடுவீங்க. சொந்தமா நீங்க தொழில் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, டெஃபினட்டா செய்யறேன். எனக்கு ஒரு சின்ன செலவு கடை வச்சு கொடுத்துருங்க சார், அதுவே போதும். அப்படியே எனக்கு ஒரு சலூன் கடை வச்சு கொடுத்துட்டா, இந்த வட்டக்கிராப்பு கோணக்கிராப்பு உச்சி குடிமி இதெல்லாம் தூக்கிட்டு நம்ம ஊரையும் அமெரிக்கன் ஸ்டைல கொண்டாந்துற சார். என்னடா கடை கடையெல்லாம் போட்டீங்க? ஆமாண்ணே, எல்லா வாத்தியார் அவர் தான் போட்டு கொடுத்தாரு. மாணிக்கத்து கிளாண்டர் கடை, எனக்கு கட்டிங் கடை, போட பாத்தீங்களா, மைக்கேல் ஜாக்சன் முடிதிருத்த நிலையம், உரிமையாளர் பெக்கர் பெல். அது என்னது பெக்கர் லொல்லு? அந்த ஒண்ணுதானே இந்த கடையோட அழகையே கெடுக்குது. அதை தூக்கி தூர போடுற. சரி இந்தா நம்ம பையனுக்கு மூடி நல்லா வெட்டி விடு. ஹலோ, போட பாத்தீங்களா, ஸ்டெப் கட்டிங் 8 ரூபீஸ், டிஸ்கோ கட்டிங் 6 ரூபீஸ், சிறுவர்களுக்கு 3 ரூபீஸ், எப்படி வசதி? இது என்னமோ, இது எனக்கு எல்லாம் நல்லதுக்கு படுறதா தெரியல. இதெல்லாம் வெட்ட தெரிஞ்சவங்க எழுதி வச்சுக்க வேண்டிய போர்டு. நீ எல்லாம் குத்து மதிப்பா வெட்டுற போயிடுறடா. இந்த வெட்டி விடு, நாளை காசு தரேன். நோ, கடன் அன்பை கெடுக்கும். காசு இருந்தா உள்ளவா, இல்லன்னா போயிட்டே இரு. எனக்கு ஏகப்பட்ட கிராக்கி உட்கார்ந்து இருக்கு. அப்படியா? வாடா நைனா, வா வா நைனா. நீ ஏய், என்னைக்கு இருந்தாலும் நீ ஒரு நாளைக்கு என் குடிக்கு வந்ததேடா தீரணும். அன்னைக்கு உன்ன அரையும் குறையுமா புதைச்சு இந்த பெருச்சாரி மண்டை கண்ணையும் காதையும் நாய் நாரி பிச்சை போக வைக்கிறேன்டா. வாடா. ஏண்டா எங்களை அவமானப்படுத்தணும்னே இப்படி எல்லாம் செய்யறீங்களாடா? பிடிக்கலன்னா சொல்லுங்கடா, நாங்கெல்லாம் ஊரை விட்டு போயிடுறோம். நீங்க நிம்மதியா இருங்க சாமி. உங்களை நம்பித்தான சாமி நாங்கெல்லாம் இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்களே போறோம்னு சொன்னீங்கன்னா எப்படி? பின்ன என்னடா, உங்க பசங்கள்லாம் சேர்ந்து கடை ஆரம்பிச்சிருக்கிறாங்களா? அங்கதான் நாங்க போய் முடி வெட்டிக்கணுமா? அங்கதான் நாங்க போய் தலைவிக்கு துணி போடணுமா? அந்த அளவுக்கு நாங்க ஊர்க்காரன் கேவலம் ஆயிட்டுமா? ஆட்டாம உடனே நீங்க ஒரு சலூன் ஆரம்பிக்கிறேன், நான் வந்து அங்க முடி வெட்டிக்கிறேன். அவளுக்கு போத்தியா உருவாக்க வேண்டாமா சாமி? இப்படி ஒண்ணு நடந்ததே எங்களுக்கு தெரியாது சாமி. சாமி, நாங்க ரெண்டு நாளா ஊர்ல இல்லைங்க சாமி. கல்யாணத்துக்காக வெளியூர் போட்டோம் சாமி. புதுசா வந்திருக்கிற வாத்தியார் பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த உருப்படாதுங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. உங்களை அவமானப்படுத்தின அதுகளை இப்பவே போய் வெட்டி பொலி போட்டுறா சாமி. வாண்டா, நீ பிள்ளைகளே இல்லாட்டும் சரி, இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டிடுறோம். நம்மளை விட வேகமா போறீர். அப்பனும் பிள்ளையும் மோத விட்டு நீங்க நல்ல பேர் எடுத்துட்டீல. அதனால்தான் நான் பிரசிடென்டா இருக்கிறேன், நீ பஞ்சாங்கம் பாத்துட்டு இருக்க. இதுவும் பாயிண்ட். என் பேரை கெடுத்து விட்டேடா, ஊர்க்காரங்களுக்கு என்ன தலைவனிய வச்சு விட்டேடா. யாரை கேட்டு அந்த கடையை போட்டா எடுத்து வாத்தியார் எங்களுக்காக கஷ்டப்பட்டு வச்சு கொடுத்த கடை. இது மேல கை வைக்கிற வேலை வேணாம். யாரா வாத்தியார்? யார் வாத்தியார்? போடா போடா போடா. என்ன பொண்ணு போடுவான்? பொண்ணு ரெண்டுல ஒண்ணு இன்னைக்கு பார்த்து வேண்டாம். ஒண்ணு வெளியில வாடா. வெளியே நிக்கிற கண்ணு தெரியல. யார கேட்டா கடை வச்ச? போய் யார கேட்டா கடை வச்ச? ஐயரியா, அப்ப முடியல வீட்டுக்குள்ளதான் கடையில காலை வச்ச, காலை விட்டு போடுவேன். காலை வெட்டுவியா? அந்த வெட்டுற கைய பாத்துக்கிறேன். உங்களைத்தான் நிறுத்துக்க. பசங்க கஷ்டப்பட்டு கடை வச்சிருக்காங்க, அதையாக பிரிச்சு போடுறீங்க. வாங்க, உங்களாலதான் எங்க பசங்க கெட்டு குட்டிச்சவரா போயிட்டாங்க. சும்மா இருந்த பசங்களை தூண்டி விட்டு ஊருக்குள்ள பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிட்டீங்களே. அவங்க இங்க கடை போட்டுக்கிறதுனால ஊருக்கு என்ன கடைஞ்சல்? அதுதாங்க இடைஞ்சல. நான் பரம்பரை பரம்பரையா வீடு வீடா போய் தான் முடி வெட்டிட்டு வரேன். அவர் துணி எடுத்துட்டு வராரு. திடீர்னு ஒரு கடையை போட்டுவிட்டு எல்லாரும் இங்கதான் வந்து முடிய வெட்டிக்கணும், துணியை போடணும்னா இந்த ஊர்க்காரங்களை அவமானப்படுத்துற மாதிரி இல்ல? எனக்கு அப்படி தோணல. உங்களை நீங்களே அவமானப்படுத்திக்கிற மாதிரி தான் தோணுது. அட போவாத்தியார, கொஞ்சம் விட்டா எங்க பழப்புல மண்ணள்ளி போட்டுருவோம் போல இருக்க. இருடா, இந்த பாருங்க தம்பி, இதுகெல்லாம் காலங்காலமா கை கட்டியே பழகுனதுங்க. திடீர்னு ராஜா வேஷம் போடுனா ஒத்து வருமா? அதெல்லாம் வராது. நீங்க வாங்க. இவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அதை கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. யாரையா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? என்னடா, ஒரு வாத்தியாருங்கிற மரியாதை கூட இல்லாம என்னமா பேசிக்கிட்டே இருக்கியே. போடா போடா, போங்க எல்லாரும். இத பாருங்க தம்பி, இதுகெல்லாம் நன்றி கெட்டதுங்க. நல்லது செய்யறவங்களே திருப்பி கடிக்கும். உங்க கை பணத்தையே செலவு பண்ணிட்டு நீங்களே என் கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க. வாங்க வாங்க. இந்த பார்க்க தாயி, உங்க அப்ப மனசு மாறி
நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவோ போயிருச்சு. நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? பேசாம நம்ம ஒரு குழந்தைய பத்துக்கோ. கதையே கதையே எதுக்கு சொல்றேன்னா, நாம ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டா பேர முகத்தை பார்த்த சந்தோஷத்துல உங்க அப்ப நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சிருவாரு. விரல வைக்க இடம் கொடுத்தா உரல வைக்க இடம் கேப்பியே. இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது உன்னை என்னைய ரெண்டா வெட்டி பலி போட்டுருவாரு. எப்படியோ உங்க அப்பன் கையாலதான் நமக்கு சாவுங்கிறது முடிவாய் போச்சு. நம்ம சாகிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய பெத்துக்குவோம். ஒரே ஒரு குழந்தை கதைவா தவறே. யாரோ ஒரு புண்ணியவான் நமக்காகவே குடிசையை போட்டு போயிருக்கான். யாரும் வர்றதுக்கு முன்னாடி கதை கருப்போ சிகப்போ ஒரு குழந்தைய பெத்துக்கலாம். கதை கதை ஒரு குழந்தைக்கு வழி சொல்லாம உன்னை நான் விட மாட்டேன். கதை ஏன் நடக்காது? ஊர்ல நாங்க ஒரு சின்ன கடை வச்சதே உங்க அப்பனால தாங்கிக்க முடியல. எங்க அப்பா எல்லாம் தூண்டி விட்டு அடிச்சு உடச்சுன்னு நொறுக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது நம்ம காதல் எப்படி ஏத்துக்குவாரு? அவர் ஏத்துக்காடி போறாரு. எனக்கு எங்க அம்மா இருக்காங்க, அவங்க நம்மள சேர்த்து வைப்பாங்க. அவங்கள நம்ம காதல ஏத்துக்கலனா நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம். என்னது ஊரை விட்டு ஓடி போறதா? வேண்டாமா, அப்படி செஞ்சா எனக்கு மட்டும் இல்ல எங்க சாதி சனத்துக்கு சேர்ந்தே கெட்ட பேர் வந்துரும். பேசாம நீ உங்க சாதியில ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. ஐயா, ஒரு மீச வச்ச ஆம்பளை மாதிரி நீ பேசுற. தைரியம் இல்லாத நீ எல்லாம் எதுக்கு காதலிச்ச சொல்லு? எதுக்கு காதலிச்ச? சாதி விடுமா, என் தம்பி சொல்றதுதான் சரி. ஊர் உலகத்துல சாதின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் ஒண்ணு சேரவே முடியாது. நீ என் தம்பிய மறந்துரு, வா தம்பி போலாம். அவனே இது கூப்பிட இப்படி வா. மாப்பிள்ள, ராசாத்தி கூட உனக்கு தெரிஞ்சதை பேசிக்கிட்டு நான் உங்க அக்கா கூட இந்த குடிச வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வா கதை. என்கிட்ட வச்சுக்காத, வா தம்பி போலாம். கதை 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 வையா மலைக்கிட்டு பாத்தியா? என்ன ஆடு அசைக்க முடியாது. எங்க போனாலும் கூட விட மாட்டேன்டா. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு என் பாச கயிற்றுல சிக்கித்தாண்ட ஆகணும். இருக்கியா இருக்கியாண்ணா? இருக்கியா விட்டுவனா? உங்க மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நானு இந்த வருஷம் சாவீங்க, அடுத்த வருஷம் சாவீங்கன்னு பொறுத்து பொறுத்து பார்த்தா ரொம்ப தான் சோதிக்கிறீங்களே. ஐயோ, நான் எத்தனை நாளைக்கு தாயா குழியை வெட்டி வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறது? அன்பா மரியாதையா சொல்றேன், இது மார்கழி மாசம், இப்ப செத்த நேரா சொர்க்கத்துக்கு தான் போவேன். ஓடி போய் முதல்ல இடம் பிடிச்சிக்கண்ணா. ரொம்ப அடம் பிடிச்ச நானே உனக்கு. வண்டியில யார தூக்கிட்டு போறாங்க? அந்த மேல தெரிக்கணுமா? நிறுத்தியா, வண்டி நிறுத்தியா, வண்டி நிறுத்தியா, நிறுத்தியா. தாத்தாவை எங்கேயே கொண்டு போறீங்க? சொல்லல, இரு சொல்ல சொல்லல. நீ சும்மா சாவே, வண்டியா தூடியா? தாத்தா தூக்கி கீழே படியா? தாத்தா எங்க கொண்டு போறீங்க? சொல்லல, எங்க தாத்தாவை டாக்டர் பொழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. அவரும் கடைசி காலத்துல மக வீட்டுலதான் சாகணும்னு பிரியப்படுறாரு. அதுக்காக தான் மேட்டுப்பட்டி அழைச்சிட்டு போறேன். என்ன விளையாடுறீங்களா? யார் வீட்டு போனதை யார் ஊருக்கு எடுத்துட்டு போறீங்க? இந்த பணத்தை நம்பி நான் ஊரை சுத்தி களை வாங்கி வச்சிருக்கேன். இது என் பணம், என்ன கேட்காம எப்படி நீங்க எடுத்துட்டு போலாம்? நான் விட மாட்டேன். இதனால என்ன ரவுசு நடக்காதியா? சொல்லல, போம்போ தடுக்காத. இது அங்க போய் போறது தானே? சொல்லல, எங்க தாத்தா செத்தா உனக்கு என்ன கிடைக்கும்? இது பெரிய வீட்டு சாவு, 200 கிடைக்கும், 400 கிடைக்கும். இவ்வளவுதானே? 500 தரேன். இந்தா தகராறு பண்ணாத. இது நியாயம்? இந்த மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒரு முடிவு கொண்டா அப்புறம் ஏன் சாமி நான் உங்களுக்கு தொல்ல கொடுக்குறேன்? பாப்பா, தாத்தா கொண்டு பாப்பா. ஓட்டியா சாமி கேளா, அங்க போய் பொழைச்சிருச்சுன்னு வைங்க, திருப்பி இங்கேயே கொண்டாந்துருங்க, நம்ம கையாலே அடக்கம் பண்ணிடுவோம். சாமி, ஆத்தா சாவ ரொம்ப சந்தோஷமா எடுக்கணுங்க. பெரியவங்க நீங்க பார்த்து 5 or 10 கொடுங்க சார். போடுங்க சார். சார் வணக்கம். நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிற வாத்தியார் சாமி, ஆத்தா சாவுக்காக பெரிய மனசு பண்ணி
பதினஞ்சு ரூபாய் ஏராளமா கொடுத்திருக்கிறாரு. இந்த சூரியன் சந்திரன் இருக்கிற வரைக்கும் அவர் மட்டும் நல்லா இருக்கணும். இந்த விஷயத்தில் நீங்க தலையிட்டீங்க, கொன்னுடுவேன். போய் வேலையை பாருங்க. என்ன திமிர்லாண்டிக்கு போனடி, இன்னைக்கு நான் உற வேண்டி கிடைக்கும். குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல கட்டத்தில் பிரிச்சு வைக்க கூடாது. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இங்க பாருங்க வாத்தியார், இந்த விஷயத்தை தயவு செய்து நீங்க தலையிடாதீங்க. போங்க. மாடி வீட்டுல வாழ்ந்தாலும் இல்ல ஊருக்கு கோடி வீட்டுல வாழ்ந்தாலும் மனுஷன் கோடி கோடியா சேர்த்தாலும் கடைசியில போக போறது பாடையில பாடையில பாவிகளா? இதை ஏண்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? பாடையில சொத்து சுகங்களை விட்டு ஓடையில சமத்துவம் இந்த பாடையில சொத்து சுகங்களை விட்டு ஓடையில பன்னீர் குளிச்சு பட்டாட உடுத்தி பாயாசம் குடிப்பவனும் கண்ணீர் குளிச்சு கந்தலத்தான் உடுத்தி கூழ காய்ச்சி குடிப்பவனும் கதை தான் முடிஞ்சா கை கால் வரச்சா ஒண்ணுதா. சமத்துவம் இந்த பாடையில சொத்து சுகங்களை விட்டு ஓடையில சமத்துவம் இந்த பாடையில சொத்து சுகங்களை விட்டு ஓடையில பாடையில சொத்து சுகங்களை விட்டு ஓடையில சமத்துவம் என்ற பாடையில சொத்து மண்டையிலே
முத்துவோம் இந்த பாடையில் சொத்து சொகங்கள விட்டு ஓடையில் நமத்துவோம் இந்த பாடையில் சொத்து சொகங்கள விட்டு ஓடையில் பன்னீதில் குளிச்சி பட்டாட புடுத்தி பாயாசம் குடிப்பவனோய் தண்ணீரில் குளிச்சி கந்தலத்தா உடுத்தி கூழக்காச்சி குடிப்பவனோய் கதைதா முடிஞ்சா கைகால் வரச்சா ஒன்னதாய் சமத்துவம் இந்த பாடையில் சொத்து சொகங்கள விட்டு ஓடையில் சமத்துவம் இந்த பாடையில் சொத்து சொகங்கள விட்டு ஓடையில் போடுங்க போடுசாமி போடுப்பா போடு போடுசாமி இதோ என்னைய அது 10 பைசா 5 பைசாவு இதை வச்சுட்டு என்னையா பண்றது நீ எல்லாம் இருக்கிய சாவுக்கு வந்த இந்த எடுத்துட்டு போய் வீடு வாங்கி கொடு இவெல்லாம் சாவு வீட்டுல சோறு நீங்க வந்தவன் நாங்கெல்லாம் புழைக்க வேண்டாமா இந்த பார் உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் இந்த 5 பைசா 10 பைசா வச்சிருக்க கிராக்கி எல்லாம் போனதுக்கிட்ட வந்தீங்க உங்களே வச்சு அரிச்சிருவேன் என்ன விளையாடுறீங்களா காசு போடுறவங்க எல்லாம் போடுங்க சாமி போடுங்க என்ன எல்லாரும் போட்டு வச்சா அவ்வளவுதானா இது புற அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் 4 காச கை நிறைய பாக்குறேன் ஒரு புட்ட மாறுதான் நல்ல விஷயத்துக்கு போகும்போது எதிரில் வர்றிய இந்த ரோடு தான் உங்களுக்கு கிடைச்சதா எத்தனையோ ரோடு இருக்கு அந்த ரோடு வழியா போறத சாமி இனிமே நான் இந்த ரோடு வழியா தான் போவேன் இந்த ரோடு வழியா தான் வருவேன் நீங்க வேணா அந்த ரோடு வழியா போங்க தொட்டாதரா அபிஷ்டு நீ உருப்படவே மாட்டேன் வாடி நாளைக்கு போய்க்கலாம் நம்ம தலைவர் படம் தான் போயிட்டு இருக்குது பாப்பா சொல்லல கூப்பிடுங்க சாமி காலையில இருந்து பையன் ஒரே தொல்லைங்க வாத்தியார் வீட்டுல டிவி வாங்கிருக்காங்க கூட்டிட்டு போங்கன்னு சின்ன குழந்தைனா அப்படித்தான் இருக்கும் வேறையா படம் பாக்கணுமா அம்மா இவனை கொஞ்சம் இடம் கொடுங்க சத்தி முத முத நம்ம வீட்டுக்கு நிறைய விருந்தாளிங்க வந்திருக்காங்க போய் டிவி காஃபி போட்டு எடுத்து சாமி அதெல்லாம் வேணாம் சாமி குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுத்தா போதும் அதே கொண்டாந்து கொடுப்போம் சரிங்க சார் கூட்டத்துல பாருங்க இந்த ஒரு பேப்பர் வச்சுட்டு ஊரையே ஒலாத்திட்டு வர்றான் இதுல என்ன இருக்குன்னு ஒரு வரிய கூட படிச்சு சொன்னது இல்லைங்க இந்த இதுல என்ன இருக்கு நீங்க படிச்சு சொல்லுங்க இது போன வருஷத்து பேப்பராச்சே எது போன வருஷ பேப்பரா மவன எங்க சாமி நீங்க இருக்கீங்கன்னு நான் பாக்குறேங்க இல்லைன்னா மண்டை சுத்தி இவனை கொத்தி விட்டுருங்க போட இத போலப்பா போச்சுங்க நாய்க்கு
ஆமா, எங்க ரெண்டு நாள் ஆளைய காணோம்? அது ஒண்ணு இல்லைங்க சாமி, நம்ம நாட்டாம இருக்காரு இல்லைங்க, அவர் சொந்த பணத்துல ஊருக்கு ஒரு பொது குளம் வெட்டுறாருங்களா, அதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் அவசியம் வரணும்னு சொல்லிட்டாங்க சாமி. ஏதோ போனா வயத்துக்கு சோறு கிடைக்குமேனு போனுங்க. ஏம்பா நீங்க எல்லாம் போலியா? பாத்தியாரையா, எங்க ஊர் பிரசிடண்ட் இருக்காரு, சரியான டுபாக்கரு, அரசாங்கத்துல கொடுக்குற பணத்தை போற அமிக்கிட்டு இதுகளுக்கு வெறும் சோற போட்டு வேலை வாங்குறாரு. இதுகளும் முட்டாள்தனமா வேலை பார்த்துட்டு வருது. யாரா முட்டாள்னு சொன்ன சாமி? அவர் ஒண்ணு இவனுங்களை மாதிரி அன்னாடு காட்சி இல்லைங்க, அவர் பரம்பரை பணக்காரங்க சாமி. உட்காந்து சாப்பிட்டா கூட ஏழு தலைமுறைக்கு சாப்பிடலாங்க சாமி, அவர் எதுக்குங்க ஏமாத்துறாரு? இல்ல சொல்லல, குளம் தூர்வாரதுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்கறதாக ரெண்டு நாளைக்கு மாதிரி நான் கூட பேப்பர்ல படிச்சேன். நீங்க பாத்துருக்கலாம் சாமி, இருந்தாலும் அவர் எல்லாம் அந்த மாதிரி செய்ய மாட்டாருங்க. இதுங்கெல்லாம் அற குறைங்க, இதுக்கு பேச்சு போய் நீங்க நம்புறீங்களே சாமி. சாமி பாட்டு போய் நான் போய் பாக்கறேங்க, ஒத்துப்பா ஒத்து ஒத்துப்பா. ஏன்பா நாட்டாம மேல சுடல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கான், நமது பாரத பிரதமர் திரு நரசிம்மராவ் அவர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு டெல்லி திரும்பினார். தமிழக அரசு சம்புவராயர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்துள்ளது. குளம் வெட்டுதல், ஏரிகளில் தூருவாருதல் போன்ற நிவாரண பணிகளுக்காக முதல் கட்டமாக 50 லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது. பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் நேற்று சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது தெரிவித்தார். நம்ம மாவட்டத்தில் குளம் வெட்டுறதுக்கு அரசாங்கத்தில் பணம் கொடுக்கறதா இப்ப சொன்னாங்களே, அது உண்மையா சாமி? டிவியில பொய்யா சொல்லுவாங்க. அப்போ கவர்மெண்ட்ல கொடுக்கிற பணத்தை எல்லாம் நம்ம நாட்டாம அமைக்கிறான், நாளைக்கு வச்சுக்கிறான். நாட்டாம இந்த கவர்மெண்ட் ரோடு போடுறது, குளம் வெட்டுறது, இதெல்லாம் உங்களுக்காகவே செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த குளத்துல எப்படியும் ஒரு 20 அமைச்சிட மாட்டீங்க? யோ மெதுவா பேசியா, பக்கத்துல கேட்க போகுது. கேட்டுச்சு, அது சரி. என்னையா அவன் வேலை செய்யாம அப்படியே உட்கார்ந்து இருக்கான்? இவாளுக்கு மூளைதான் இல்ல, உடம்பு நல்லா இருக்குமே, அப்படியே சும்மா உட்கார்ந்துருக்க? என்ன கேட்டா வா. ஏண்டா மணி 10 ஆச்சு, அப்படி அப்படி வேலையை போட்டு உட்கார்ந்து இருக்கீங்க? ஏற்கனவே செஞ்ச வேலை கூலி வரட்டும், அப்புறம் நாங்க இறங்கி வேலை செய்யறோம். என்னது புது பழக்கமா இருக்கு, பொது வேலைக்கு இன்னைக்கு நாட்டாம கூலி கொடுத்திருக்காரு, அதான் உங்களுக்கு சோறு போடுறோம் இல்லையோ? அந்த சோத்தை போட்டுத்தான சாமி எங்களை சொல்லி இல்லாம ஆக்கிட்டீங்க. ஊருக்கே நல்லது பண்றவர், இவரை பார்த்தா அந்த கேள்வி கேட்ட. நேத்து வரைக்கும் அப்படித்தான் சாமி நினைச்சிட்டு இருந்தோம். வாத்தியார் வீட்டுல டிவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்க வண்டவாளம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. கவர்மெண்ட்ல குளம் வெட்டுறதுக்காக கொடுத்த பணத்தை வாங்கி உங்க பாக்கெட்ல விட்டுக்கிட்டீங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? யாரு டிவி, யாரு உளறற? நீ தான் உளறற, நான் ஆனாத்தோட பேசுறேன். கவர்மெண்ட்ல பணம் கொடுத்த விஷயத்த பாத்தியார் பேப்பர்ல வேற படிச்சு காமிச்சாரு. இப்ப கவர்மெண்ட்ல பணம் கொடுக்கலன்னு யாரா சொன்னது? கொடுத்தாங்கதான். அண்ணனுக்கே கூலியை கொடுத்தா அப்படியே போய் குடிச்சு அழிச்சிருவீங்க, அதனாலதான் மொத்தமா கொடுக்கலாம்னு வச்சிருந்தேன். அது தப்பா? டேய் அவங்க பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துரு. ஐயா எண்ணி குடிக்காம சொன்னா கேளுங்க. இந்த 20 எப்ப என் மேல அவங்களுக்கு நம்பிக்கை போயிருச்சோ, அந்த காசை வேணாம் கொடுத்துறியா? ஏண்டா நேத்து வந்த வாத்தியா ஒஸ்தியா போயிட்டா, இத்தனை நாள் உங்களுக்கு உழைச்ச பண்ணியா கேவலமா போயிட்டா? யோ அந்த பணத்தை கொடுத்துரா, குடுறா. சாமி சாமி வேண்டாம் சாமி, நீங்க மொத்தமாவே கொடுங்க. இந்த சோழல பேச்ச கேட்டு நாங்க ஏமாந்து போயிட்டோம் சாமி, எங்க புத்திய செருப்பால அடிக்கணும். ஏண்டா நான் அப்பவே சொன்னேன்ல, நம்ம நாட்டு மக்கள் அப்பேற்பட்டவர் இல்லைன்னு. கேட்டியா? இப்ப காலில் உங்களுக்கு மன்னிப்பு கேள்றான். சாமி டிவியில ஒரு பொம்பளை சொல்லிச்சுங்க, அது பேச்ச கேட்டா ஏமாத்துறேன். இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு, ஏதோ புரியாம பேசிட்ட, இதுக்கெல்லாம் போய் நான் கோச்சுக்கணும். போய் வேலையை பாருங்கப்பா. சுடல மனசுல எதுவும் வச்சுக்காத, வேலையை பாரு. வாங்க வாங்க உட்காருங்க. இருக்கட்டுங்க ஐயா, ஏதோ கூப்பிட்டு அனுப்பிச்சீங்களா? ஐயா உங்ககிட்ட நிறைய பேசணும் இருக்கார், முதல்ல உட்காருங்க. கமான் சிடாம். இது அவ வைஃப். மோர் சாப்பிடுங்க. இருக்கட்டுங்க சும்மா சாப்பிடுங்க தம்பி. இப்போ நீங்க தான் சாப்பிடணும். பாத்தியார்வா ஐயா இந்த கிராமத்துல 25 இயர்ஸா பிரசிடண்டா இருக்கார். இது வரைக்கும் இந்த கிராமத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சுமூத்தா போயிட்டு இருந்தது. நீங்க இந்த கிராமத்துல காலேஜ் எடுத்து வச்சாலோ இல்லையோ, பிரச்சனையோ பிரச்சனை, ட்ரபுளோ ட்ரபுள் அப்படின்னு இவா நினைக்கிறா. தம்பி வந்த புதுசுல கீழ்ஜாதி பசங்களாம் கூட்டியாந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்த,
ஏதோ சின்ன புள்ள ஆர்வத்துல செய்யறியேன்னு நான் கண்டுக்கல. அடுத்து ஏகாளி பையனுக்கும் நாவித பையனுக்கும் ஊருக்குள்ளேயே கடை போட்டு கொடுத்த, அதையும் பெருசா நான் கண்டுக்கல. அதுக்காக இவர் ரோஷன் கிட்ட ஜென்மம் நினைக்காதே, விட்டு பிடிக்கிறேன்னு சொன்ன. சுமாரியா, ஆனா இப்ப நீ செய்யற காரியங்கள்லாம் பார்த்தா ஏதோ எனக்கு எதிராக திட்டமிட்டு செய்யறதாவே எனக்கு தோணுது. தோன்றதுன்னா அதேதான். உங்களுக்கு எதிரா அப்படி நான் எதுவும் செய்யலீங்களே? என்னங்கானு செய்யல. டிவி வாங்கினா, பேப்பர் வாங்கினா, உன் ஆத்தோட வச்சுக்கணும். எதுக்காக ஊர்ல உள்ள ஜனங்களை எல்லாம் கூட்டி வச்சு போட்டு காட்டுறீர்? ஐயாவை விட இந்த ஊர் மேல உமக்கு அவ்வளவு அக்கறையா? ஐயாவுக்கு தெரியாதா இந்த ஊருக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு? அவர் என்ன அவ்வளவு அடிமுட்டாளா? பேச்சுக்கு சொன்னேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. டங்கு சிரிப்பா எடுத்து. யோ, வாத்தியார் வேலைக்கு வந்தா அதை மட்டும் செய். அதை விட்டுட்டு அனாவசியமா ஊர் விஷயத்துல தலையிடுறதோ ஊர் ஜனங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டி வச்சுட்டு கூத்தடிக்கிற வேலையோ இனிமே வச்சுக்காத. அது எப்படிங்க? நான் ஒரு வாத்தியாரு, எல்லாருக்கும் வேண்டியவன். என் வீடு தேடி யாராவது வந்து டிவி பாக்குறேன்னு கேட்டா நான் வேண்டான்னு சொல்ல முடியுமா? இந்த பேப்பரை படிச்சு காட்டுங்கன்னு சொன்னா மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இதை கூட செய்யலன்னா அப்புறம் நான் படிச்சு படிப்பு அர்த்தமே எல்லாம் போயிடுங்களே. உன் அர்த்தத்துக்கெல்லாம் இங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த ஊருக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அது படி நடக்கிறதா அந்த நட இல்ல இந்த ஊரை விட்டு போயிட்டு. நீங்க போன்னு சொன்னா போறதுக்கும் வான்னு சொன்னா வரதுக்கும் நான் ஒண்ணு நீங்க வச்ச வேலை காண இல்ல. கவர்மெண்ட் சர்வெண்ட் நான், இந்த ஊரை இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது அரசாங்கம், நீங்க இல்ல. நான் நினைச்ச உன்னை என்ன வேணா செய்ய முடியும். முடிஞ்சா அதை செஞ்சு பாருங்க. தம்பி, இங்க இருக்கீங்களா? வெந்நீர் கேட்டீங்களே. என் தம்பி, நான் என்னமோ கேள்விப்பட்டேனே. என்னமா? அதான் அந்த ஆளு பிரசிடென்ட் வந்து உங்களை மிரட்டினாரா? பொறுப்பா இருக்க வேண்டியவரே பொறுப்பு எல்லாம் நடந்துக்கிறாரு, நம்ம என்ன செய்ய முடியும்? ஊரை அடிச்சு வலையில போட்டுக்கிறோம்னாச்சே, எப்படி பொறுப்பா இருப்பான்? இந்த பாருங்க தம்பி, அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது. தனக்கு ஒத்து வராத யாரையும் நிம்மதியா இருக்கவே விட மாட்டான். அவ்வளவு ஏன் ஏன் யா ஊருக்கெல்லாம் பெரிய மனுஷனா இருந்துகிட்டு வப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்கியே, இது நியாயமானு கேட்டதுக்கு கட்டின பொண்டாட்டி என்னையே வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுட்டான்னா அவன் எப்பேற்பட்டவங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குங்க. இந்த பாருங்க தம்பி, ஏதோ வந்தமா நம்ம வேலையை பார்த்தமானு இருந்துட்டு போயிடுங்க. அந்த ஆளு கூட உங்களுக்கு எதுக்கு வீணா தகராறு? வெறும் சம்பளத்துக்காக மட்டும் இந்த வாத்திய வேலையை நான் பார்க்கலம்மா. இந்த தொழில எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு. 1000 கோயிலை கட்டுறத விட 10,000 பேருக்கு சோறு போடுறத விட ஒரு ஏழை குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது பெரிய புண்ணியம்னு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஊருக்கு ஒரு குழந்தையாவது அறிவாளி ஆக்கி அந்த குடும்பத்துல விளக்கேத்தி வச்சா அந்த ஒரு விளக்கு 1000 விளக்கு ஏத்தி வைக்கணும்னு நான் நிச்சயமா நம்புறேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி, இருந்தாலும் உங்க எதிர்காலம் குடும்பத்தை எல்லாம் பாதிக்குமேங்கிறதுக்காகத்தான் சொல்றேன். எனக்கு குடும்பம்னு பெருசா ஒண்ணு இல்லம்மா, பெத்தவங்க எல்லாம் எப்போ போய் சேர்ந்துட்டாங்க, நான் உண்டி கட்டேன். என் எதிர்காலம் குடும்பம் லட்சியம் எல்லாம் இந்த வாத்தியார் வேலை தான். இதுக்காக நான் எந்த தியாகத்தையும் பண்ண தயாரா இருக்கேன். இந்த வாத்தியான ஊரை விட்டு துரத்துறதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுனா அதை சொல்ல மாட்டேன்ற வேறி ஏத்திக்கிட்டு. வாத்தியார் ஒழிக்கிறதுக்கு கலெக்டர் எம்எல்ஏ வரைக்கும் பார்த்தாச்சு, ஒண்ணும் நடக்கல. ஒண்ணு பண்ணுங்களே, நீங்க ஊரை விட்டு ஓடிடுங்கோ, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாம் உனக்கு ஏத்தையா? அதோ பாத்தியாளா, சைக்கிள்ல யாரு போறதுன்னு? பையன் யாரோ ஒரு பொண்ண சைக்கிள்ல வச்சு கூட்டு போறான். யாரோ பொண்ணு இல்ல, உங்க பொண்ணு தான். என் பொண்ணு? அதை விட சைக்கிள ஓட்டிட்டு போறது யாருன்னு பாத்தீங்களா? யாரு? வாத்தியானா. வாத்தியானாந்தான் பரவாயில்லையே, உங்க வீட்டுல துணி துவப்பானே ஏகாரி பையன். என்னங்கோ இதுக்கு ஒரு முடிவு பண்ணிருக்கோ, இல்லைன்னா நாளைக்கு நாவிதம் பையன் என் பொண்ண எடுத்துட்டு ஓடிடுவான், அப்புறம் நம்ம கிராமம் கிராசிங் கிராமம் ஆயிரும். முடிவு பண்றியா? இன்னைக்கு ராத்திரிய குடும்பத்தோட போட்டு குளிச்சிடறா உங்கள. நீங்க ஆளுதான் வளர்ந்துருக்கீங்களே தவிர மூளை வளரவே இல்லை. உண்மையை சொன்னா ஒத்துக்கவே மாட்டீங்களே. இத பாருங்கோ, இதெல்லாம் நமக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம். வீட்டை தீ வச்சுன்னு வச்சுக்கோங்கோ, ஊரு பூரா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்க பொழப்பு நாரிடும். என்னதான் பண்ண சொல்ற சாமி? உங்க முன்னாள் மனைவி கிட்ட போய் காதும் காதும் வச்சது மாதிரி நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லி உங்க ஜாதியிலேயே ஒரு பையனை பார்த்து கட்டி வச்சிருங்கோ. 15 வருஷமா அவ வீட்டு வாசப்படிய கூட மிதிக்க கூடாதுன்னு வைராக்கியமா இருக்கிற, இதுக்காக போய் அவ கால விழ சொல்றியா? அப்ப பேசாம ஏகாதிக்கு சம்மந்தி ஆயிருங்க. என்ன சம்பந்திங்கிற முறையில அப்பப்ப துணி துவைக்க கூப்பிடுவான், மழை கிழ பெஞ்சுன்னா கழுதையை கொண்டு வந்து உங்க ஆத்துல கட்டுவான். அதை தவிர நோ ப்ராப்ளம். ஏன் நான் பொண்ணு வளர்த்த லட்சணத்துக்கு என்ன? நல்லா தான் வளர்த்திருக்கு, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல. என்ன நம்ம ஏகாதி ஆண்டி போயிருக்கணும் இல்லையோ, நம்ம ஆத்துல தான் துணி துவப்பானே, அவன் பையனும் உங்க பொண்ணும் சைக்கிள்ல கட்டி பிடிச்சுண்டு டபுள்ஸ் போயிட்டு இருந்தா அதை இவர் பார்த்துட்டார்.
இது ஒண்ணும் தப்பு இல்ல, இதெல்லாம் ஊர் உலகத்துல நடக்கிறதுதான். இருந்தாலும் நாலு பேருக்கு தெரியறதுக்கு முன்னால காதும் காதும் வச்சது மாதிரி உங்க ஜாதியிலே ஒரு பையனை பார்த்து உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு அவ ஃபீல் பண்ற. ஏன்னா இந்த ஊர் பிரசிடண்ட் இருக்கிற கொஞ்சம் மரியாதையும் போயிடக்கூடாது பாருங்க. அன்னாட நாங்க இட்லி வித்து பழக்கிறவங்க ஐயா, எங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை எல்லாம் தேவையில்லை. அவ தலையெழுத்து என்ன அப்படியே நடந்துட்டு போட்டும், நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க. என்னடி புருஷங்கிற மரியாதை கூட இல்லாம பேச? புருஷ பெரிய என்ன சார் இது ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண நீங்களே அனாரியமா நடந்துக்கலாமா? நீ யாரா எனக்கு புத்தி சொல்ல? போட வேலையா? அவர் எதுக்காக போகணும்? இது என் குடும்ப விஷயம், அதுல தலையிட இவை யார்? என்னது உன் குடும்பமா சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உன் குடும்பங்கிற நினைப்பு உன் நெஞ்சில கொஞ்சமாவது இருந்திருந்தா பெத்த பொண்ண அனாதியா ரோடு ரோட அலைய விட்டுருப்பியா? கட்டின பொண்டாட்டிய தான் நடுத்தருவில் இட்லி விக்க வச்சிருப்பியா? என் குடும்பமா, என் குடும்பம் இத்தனை வருஷமா எனக்கு என் பொண்ணுக்கு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தான் ஆதரவா இருந்திருக்காங்க. எனக்கு ஒண்ணுனா அவங்க வராம யாரு வருவா? ஓஹோ, இப்ப இவர் தான் உங்க குடும்ப தலைவர். சும்மா இப்ப தெரியுது, இப்ப தெரியுது யார் தைரியத்துல நீங்க இந்த ஆட்டம் ஆடுறீங்கன்னு. கூடிய சீக்கிரத்துல உங்க எல்லாருக்குமே சேர்த்து நான் ஒரு முடிவு கட்டுறேன். முடிவு கட்டுறேன். போ போ, பாக்குறேன் வேலைய. அடி பாவி பாவி பாவி, என் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டியே, என்ன அவமானப்படுத்துறதுக்குன்னே பிறந்தியா? என்ன அவமானப்படுத்துறதுக்குன்னே என் வயிற்றுல வந்து பிறந்தியா? என் முகத்தை நிமிந்து பார்த்து பேச கூட பயப்படுற அந்த மனுஷன் இன்னைக்கு என்ன பார்த்து என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டுட்டு போயிட்டான். என்ன பண்ணாலும் விடுங்கம்மா, விடுங்கம்மா, ஏதோ நடந்து நடந்து போச்சு, இப்ப அதை போட்டு அடிக்கிறதால என்ன வந்துட போகுது? உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு இவதான். நாளைக்கு மனசு உடைஞ்சு ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டானா உங்களுக்கு வேதனை? இல்ல தம்பி, இல்ல தம்பி, எனக்கு கட்டின புருஷனாலையும் சகம் இல்ல, பெத்த பொண்ணாலையும் எனக்கு நிம்மதி இல்ல. நான் பிறந்த நேரம் அப்படி, வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி. வீணா கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க இந்தா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். என்ன சாப்பிடணும்? என்ன சாப்பிடு? ஏய் குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் பழையது கொண்டு போடுற, முத முதன் பறிச்சு எடுத்து போகுது. ஏய் தட்டு இங்க இருக்கடி, சோத்த தரையில கீழே போடுற, அங்க போடு. சரி போ, சட்டி பாருக்குள்ள கால விட்டு உடச்சிடாத. இந்தாண்ணா சாப்பிடணும், சாப்பிடணும். ஏண்ணா நீ படிச்சு பாஸ் பண்ணினா என்ன வேலைக்கு போவ? டாக்டர் வேலைக்கு. அய்யோ வேணாண்ணா, நீ டாக்டர் ஆகி சாக போறவங்க எல்லாம் ஊசி போட்டீங்கன்னா எல்லாரும் பொழைச்சுக்குவாங்க, அப்புறம் நம்ம பொழப்புக்கே ஆபத்துனா. அதை விட நீ இன்ஸ்பெக்டர் ஆயிடு, இல்லைன்னா கரெக்டா வந்துரு, அப்பதான் நம்ம ஊருக்காரங்கிட்ட இருந்து நாட்டாம வரைக்கும் உன்ன பார்த்து உடனே கை கட்டி நிப்பாங்க. நைனா நைனா, நீ கலெக்டர் ஆகிட்டீன்னா உங்க அப்பம் வெட்டியானுக்கு ஒரு சம்பளம் போட்டு கொடு. நைனா சரிதான் நைனா. ஐயோ என் கண்ணு, என்ன பையனை ஸ்கூல் கூட்டு போறீங்களா? ஆமாண்டா. நீ என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறிய, என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்கடா. நீ நைனா அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? டாடி. இவ மூத்தரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. டேய் என் பையன் மட்டும் படிச்சு பெரிய ஆளா வரட்டும், இந்த காலனிவே ஒரு கல கலக்குறான். ஏன் சாரைய கடை வச்சு குடுப்பீங்க? அடி முயற்சி போறீங்க நாய பிச்சு புடும் பிச்சு. வா நைனா, அம்மிக்கு டாடா சொல்லு. மம்மி டாடா. சத்தப்படக்கூடாது. சாமி கும்பிடுறேங்க சாமி. ஏன் சொல்லல? உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்க இந்த மாதிரி சாமி சாமின்னு கூப்பிடாதேன்னு? பிறந்ததுல இருந்தே எல்லாரையும் அப்படி கூப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு சாமி, திடீர்னு மாத்திக்க முடியல சாமி. சாமி பறிச்ச வச்சாலும் வச்சிங்க, என் புள்ள கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாலே எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சான் சாமி. படிக்கிறப்பலன்னா அப்படித்தான் இருக்கணும் சாமி. என் பொண்டாட்டிக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதுங்க, என் புழப்பத்தான் உங்களுக்கு தெரியும். எப்படியாவது என் பிள்ளைய நீங்க கரை சேர்த்தி விட்டுருங்க, கடைசிக்கு இவன் ஒரு கலெக்டராவது ஆக்கி விட்டுருங்க சாமி. நீ ஒண்ணு கவலைப்படாத, இவனை நான் பாத்துக்கிறேன். வேறையா அப்படி போய் நைனா, டாடா நைனா, படிச்சு நல்லா எழுதிட்டு வா,
உனக்கு புடிச்ச களியும் கருவாட்டு குழம்பும் அம்மா கிட்ட சொல்லி கிண்டி வைக்கிற வர்றேன் யாரும் சத்தப்படக்கூடாது. நான் என்ன போர்டு எழுதணும் அதை பார்த்து அப்படியே ஸ்லேட் எழுதணும். டாய் டாய் பாபுல தூங்க கூடாது எழுது. ஆ டேய் உன்னை தூங்க கூடாதுன்னு சொன்னல்ல. எனக்கு தூக்கம் தூக்கமா அது பாபு நேரத்தில் தூங்குறியா? எழுந்து எழுதுடா. விரையா 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 சார் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. விரையா விரையா டேய் விரையா விரையா விரையா. நான் அப்பவே சொன்னேன் அவர் வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். உன் பேச்ச கேட்டு போய் அவமானப்பட்டனையா? என்ன அசிங்கப்படுத்தாளே? இதுக்கெல்லாம் காரணம் அந்த வாத்தியார் தான். இப்படியே விட்டேன்னா பொண்ணுக்கு அப்பனே நான் தான் சொல்லி ஏழாடி பையனுக்கு கல்யாணத்து பண்ணி வச்சிருவான். தயவு செய்து அப்பா ஸ்தானத்தை மட்டும் விட்டாதே. அவன் உயிரோடு இருந்தா தானே அவன் கதையே முடிச்சிடற. கொலையே பண்ண போறேல. நல்ல முடிவு. ஆனா இதுல என்ன மட்டும் லிங்க் பண்ணிடறாதே. எனக்கு வெளியூர்ல ரெண்டு நாள் வேலை இருக்கு. நாட்டாமையா நாட்டாமையா பள்ளிக்கூடத்துல பாரம் நடத்தும் போது நம்ம வெட்டியா மகன அந்த வாத்தியார் வச்சு கொண்டுட்டானா? கண்ணால பாத்தியா? டெத் கன்ஃபார்ம். இப்ப நேரா அங்க இருந்தாங்க வரேன். நாட்டாமே உங்க வலையில அவனே வந்து மாட்டான். இனிமே சுக்கரதசை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா இருந்த புள்ளைய படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அடியாயத்து போட்டுட்டாரு. என் பிள்ளைக்கிட்ட எவனா வந்து வாச்சானே இந்த பாவி. எப்போ வேண்டாம்னு சொல்லியும் வலிய வந்து வீடு வீடா பிள்ளையோட கூட்டிட்டு போதானோ அப்பவே நினைச்ச சாமி ஏதோ நடக்க போகுதுன்னு. அப்படியே நடந்துட்டதுங்களே. பிள்ளைங்க படிச்சா படிக்குது படிக்கலன்னா போகுது. இந்த யார் சாமி அடிக்கிறதுக்கு? பச்சை குழந்தைய அநியாயமா சாகடிச்சுட்டானே சாமி. ஏனாட்டாம குணத்தை போட்டு வச்சுட்டு ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா எப்படி? சீக்கிரமா ஒரு முடிவு பண்ணுங்க. வாய் இது என்ன சாதாரண டெத்தா? சட்டுப்புடன் தூக்கி போடுறதுக்கு மர்டர் கொலை நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணணும். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன சாமி இருக்கு? எப்ப இறக்கம் இல்லாம குழந்தைய அடிச்சு கொண்டானோ இவனை சும்மா விடக்கூடாது சாமி. உடனே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். யோ வாத்தியார் வேணும்னா கொண்டாரு ஏதோ தெரியாம நடந்து போச்சு. அவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதால ஊருக்கு என்ன லாபம்? சும்மா இருக்கு சாமி. கொஞ்ச நாளாவது ஜெயில இருந்தா தான் இந்த ஆளுக்கு புத்தி வரும். அப்பதான் இந்த குழந்தை பண்ண மாதிரி இன்னொரு குழந்தை பண்ண மாட்டான். ஏன்பா சொல்லல? நீ என்ன சொல்ற? நான் சொல்றதுக்கு என்னங்க சாமி இருக்கு? அவன் ஜெயில இருந்த என்ன வெளியில இருந்த என்ன அதனால போன என் புள்ள திரும்பிய சாமி வந்துட போற. நானும் ரொம்ப தூரம் யோசிச்சு பார்த்தேன். வாத்தியார ஜெயிலுக்கு அனுப்புறது அவ்வளவு நல்லதா தெரியல. ஏதோ அந்த ஆள் தான் புத்தி இல்லாம செஞ்சிட்டான்றதுக்காக நாமும் அப்படி செஞ்சிட முடியுமா? இந்த ஊருக்குன்னு ஒரு மரியாதை உண்டு, அதை நாம காப்பாத்தி ஆகணும். பாத்தியார நான் செஞ்சது தப்பு, இனிமே இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன்னு ஒரு கடிதாசி எழுதி கொடு. மன்னிச்சு விட்டுறோம். என்ன சொல்ற? பஞ்சாயத்தார் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். ஆ யோ ஐயர நான் சொன்னது மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்க. நீங்க எப்படி கேப்பேன்னு தெரிஞ்சதா முதல்ல ரெடியா எழுதி வச்சிருக்கீங்க? அப்படியா? சரி நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்கப்பா. ஐயோ 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 ஐயோ
தம்பி, வந்த அன்னைக்கே சொன்ன இந்த ஜனங்களுக்கு உதவி பண்ணாத நன்றி கட்டதுங்கன்னு, நீ காதலியே போட்டுக்கல. இப்பவாவது தெரியுதா ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதுன்னு? போற இடத்துலயாவது புத்திசாலித்தனமா நடந்துக்க. வாயா, இதேதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன், அவ சொல்லிட்டா. அண்டர்ஸ்டாண்ட் வாத்தியார், புரிஞ்சுக்கவே நினைக்கிறேன். காசு போடாதப்பா, யாரு காசு போடாதீங்கப்பா, எனக்கு காசு வேண்டாம்ப்பா. ஊருக்குள்ள ஒரு சாவு விடாதா, நான் காசு கிடைக்காதான்னு அலைஞ்சுக்கிட்டே இருப்பேன். இப்ப என் புள்ள சேர்த்ததுக்கு அப்புறம் தான் சாவுனாலே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு. ஊருக்குள்ள இனிமே யாரு சாவு கூடாதுப்பா. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா, நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா. எங்க ஊருக்கு வந்து இப்படி ஒரு பேரவடையா போகணும்? ஒரு கதை அங்க எல்லாம் போட்டது போட்ட மாதிரி கிடக்காது, எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு இதுகளுக்கு ஏதாவது கஞ்சி தண்ணி வச்சு கொடு, இல்ல நம்ம வீட்டுல இருந்தாலாவது கொண்டு வந்து கொடு. ராத்திரில இருந்து எல்லாம் பட்டினியா கிடக்குதுங்க. சொல்ல, கவலைப்படாதப்பா, நடந்தது நடந்து போச்சு, நீ ஆக வேண்டியத பாரு. நேத்து அந்த பையன் பள்ளிக்கூடம் போகும்போது கூட வாத்தாளுக்கு டாட்டா சொல்லிட்டு போச்சு. இனி அது சாதத்துல பள்ளி கிடக்குது. இந்த சாதத்துல பள்ளியா? எங்கடா பழைய சாதத்துல கிடக்குது மச்சான். ஏண்டி இந்த சாதத்தை நேத்து நம்ம பையனுக்கு போட்ட? ஆமையா. அடி பாவி, நம்ம பையனை நாமளே கொண்டுட்டு மேடி. என்ன மச்சான் சொல்ற? இந்த சாதத்தை நேத்து இருந்தானா என் பையன் செத்து போயிருக்கா? ஐயோ பாவி, முன்ன நானே என் புள்ளை கொண்டுட்டேனே. ஐயோ ஐயோ, நானே என் புள்ளைக்கு அவன ஆயிட்டேனே. ஐயோ ஐயோ மச்சான், ஐயோ. ஒண்ணும் தெரியாத வாத்தியார் மேல அநியாயத்து பழி போட்டு மேடம். வாத்தியார் ஊருக்கு போறதுக்குள்ள அவரை போய் பாக்கணும். வர என்ன பண்றது? ஐயோ, அனாவசியமா ஊர் விஷயத்துல தலையிட வேணாம் சொல்லு. ஊரே ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் இல்ல, எல்லாருக்கும் சொந்தம் தான். வாத்தியார் மேல எந்த தப்பும் இல்லைங்க. விஷம் கலந்த பழைய சாப்பாட்டை சாப்பிட்டதுனாலதாங்க இவன் பையன் செத்தான். ஆமா சாமி, எங்களுக்கே இப்பதான் தெரியும். ஏண்டா, எனக்கு ஆகாதவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு எனக்கு எதிராக இந்த வாத்தியார ஊருக்குள்ள தங்க வச்சு என்ன அவமானப்படுத்தணும் நினைக்கிறானுங்க. நீங்களும் அதுக்கு துணை போறீங்களா? இங்க பாருங்கடா, பஞ்சாயத்துல எடுத்த முடிவு முடிவுதான். அதை மீறி எவனாவது வாத்தியார ஊருக்குள்ள சேர்த்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற.
சொந்தக்காரங்கள இப்படி பேசிட்டு போறாங்களே. ஆமா, இவங்க மிரட்டலுக்கு தான் இங்க பயந்துகிட்டு இருக்காங்களாக்கும். நீங்க வாங்க தம்பி, நம்ம வீட்டுக்கு போலாம். இவங்க என்னதான் பண்ணிடுறாங்கன்னு பாத்திரலாம். வாங்க. அதா, ஏற்கனவே உங்களுக்கு நாட்டாமைக்கு ஆகாது, மறுபடியும் உங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனை? வாத்தியார் எங்க காலிலேயே தங்கிட்டு போகட்டும். வாத்தியாரே, நீங்க வாங்க போலாம். சுடல, என்னால இந்த ஊர் ரெண்டு விட வேண்டாம். என் மேல நீங்க இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களே, அது ஒண்ணே எனக்கு போதும். சுடல, வாத்தியார் சொல்றதுலயும் நியாயம் இருக்கடா. அவரால இந்த ஊரு ரெண்டு பட்டு போச்சுங்கிற கெட்ட பேர் அவருக்கு வேண்டாம். எப்படி நல்ல பேரோட வந்தாரோ அப்படியே அவர் போயிருட்டா. கேள்வி பேசாதையா, இதெல்லாம் கடைசி வரைக்கும் நிலைக்கும் நினைக்கிற பாதியில போறதுங்க. எனக்கு என்னமா குட்டி நாய் கொலைச்சு பட்டி நாய்க்கு கேடு வந்த கதை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. என்ன நடக்க போகுதோ? ஏம்பா வாட, இந்த பயலுக காலனிக்கு உள்ள குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்களே. இதுக்கு வாத்தியாருக்கு புதுசா குடிசை கிடைச்ச போட்டு கொடுப்பானுங்க. இப்படியே விட்டு வச்சோம்னு வை, ஊரை ரெண்டாக்கி போடுவானுங்க. ஆரம்பத்திலேயே ஒரு மிரட்டு மிரட்டி வைக்கணும். கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சுட்டு குழி தோண்டுறீங்களா? இப்ப வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறேன்டா. என்ன ஒப்பம் குரல் கொடுக்கறான்? ஏதோ இங்க வந்து விவகாரம் பண்ணுவா போல இருக்கு. அட, அந்த ஆளு ஊளவுதாருங்க. நீங்க வேலைய பாருங்க. டேய், அந்த அரவாளை கொடு. டேய், இப்ப எதுக்கு நீ அரவா கேக்குற? இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க. வா மவனே. டேய், நிறுத்துங்கடா. யார கேட்ற பள்ளி கூடம் கேட்றீங்க? என்னடா பேந்த பேந்த முழிக்கிறீங்க சொல்லுங்கடா. யோ, யார கேட்டியா பள்ளி கூடம் கேட்டனோ? சொல்லலனே, நீங்க பேசாம இருங்க. இன்னைக்கு ரெண்டு குளம் விழுக போகுது. அதுல ஒண்ணு யாருன்னு முடிவாயி போச்சு, இன்னொன்னு யாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அண்ணே, என் பையன் ஒரு கொலைன்னு சொன்னானே, அது வேற யாரும் இல்ல, என்னத்தான் நாதாரி பயப்புள்ள செஞ்சாலும் செஞ்சு தொலைச்சிடும். நீ வாண்ண. என்ன பசங்க, உனக்கு தெரியாதுன்னு அவனை பத்தி? நீ வாண்ண. பாத்தீங்களா, ஒரே மரத்துல ஓடி போயிட்டாரு. இந்த ஆளை எப்படி தட்டி வைக்கணும்னு எனக்கு தான் தெரியும். நீங்க எல்லாம் வேலையை பாத்துட்டு இருங்க, நான் டிஓ ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு சார் சம்பளம் வாங்குவா? வாத்தியார் வேலையை ராஜினாமா பண்றது. சாமி, எதுக்கு சாமி வேலையை ராசினாமா பண்றீங்க? ஊருக்குள்ள இருக்கிற பள்ளிக்கூடத்துல வேலை பாக்குறதுக்காகத்தான் கவர்மெண்ட் அனுப்பிச்சு. நானே ஊருக்குள்ள இல்லைங்கிறப்போ அந்த வேலையில நீடிக்கிறது நியாயம் இல்லையே. அப்ப வேலையை ராஜினாமா பண்ணிட்டு சம்பளம் வராத வாத்தியாரையா? சம்பளம் இல்லாட்டி என்னையா? நீங்க எல்லாம் இருக்கீங்களே, நீங்க சாப்பிடற கஞ்சியோ கூட குடிச்சிட்டு நான் உங்களோடய இருந்துடுறேன். உங்க குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குற வாய்ப்பு கிடைச்சதே, அந்த சந்தோஷம் ஒன்னே எனக்கு போதும். வந்துடுறேன். வாத்தியார் இருக்கிற வேலையை விட்டுட்டு நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாத்தியா மச்சான். உள்ளபடியே நம்ம கொடுத்து வச்சவங்க தான் மச்சான். இதனால ஊர் பொதுமக்களுக்கு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, நம்ம ஊர் ஏகாலி வெட்டியா நாவிதா இவங்களோட சேர்த்து மத்த காலனிக்காரங்களையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்குது. அதனால இவங்களோட எந்த விதமான ஒட்டு உறவு வச்சு கூடாதுங்கிறது பஞ்சாயத்தோட முடிவு சாமியோ. நீங்க வாங்க சாமி. ஊர் கட்டுப்பாடு போட்டாச்சு இல்ல, அதை மீற முடியாது. போட்டி எடுத்துருப்பா. அண்ணா, என்னென்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க? அதுதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ம இனி எப்படிடா பொழப்பு நடத்த போறோம்? நாட்டாம தண்டோரா போட்டதுல இருந்து நேக்கு மனசு ஒரே குழப்பமா இருக்கு. என்னையா குழப்பம்? அவளை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சோமே, அதனால பல பிரச்சனைகள் வருமோனு தோன்றது. அப்படி என்னையா பிரச்சனை? நடமையா நடமையா நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? இத்தனை வருஷமா
உங்களுக்காகவும் ஊருக்காகவும் நாயா பாடுபட்டமே, அதுக்கு நீங்க எங்களுக்கு செஞ்ச நன்றி இதுதானா? எங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சு எங்க புள்ள குட்டி எல்லாம் பட்டினி போடுறத விட எங்களை ஒரே அடியா கொன்னுடுங்க சாமி. இன்னாங்க சாமி, இதால என் கொன்னுடுங்க சாமி, கொன்னுடுங்க. என்ன டேய், நீ வேற நான் வேறடா, நாம இருக்கிற வீடு தாண்டா வெவ்வேற, ஆனா நாம எல்லாம் அண்ணன் தம்பி மாறிடா. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு வந்த மாதிரிடா. உங்களை எல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டுமேன்னு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? பச்சை தண்ணி கூட குடிக்கல தெரியுமோ? எங்கேயோ போன வாத்தியார கூட்டியாந்து காலனிக்குள்ள வச்சுட்டீங்க, ஊருக்காரெல்லாம் கொதிச்சு போயிட்டான். உங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சே ஆகணும்னு அவெல்லாம் ஒத்த கால நிக்கும் போது நான் ஒருத்த என்னடா பண்ண முடியும்? ஊருனா நான் ஒருத்த மட்டும்தானடா உங்களுக்கு சாதகமா பேச, அவனுங்களுக்கு பதில் சொல்ல வேணாம். போதுண்டா, இந்த ஊருக்கும் உங்களுக்கும் உழைச்சு நான் எடுத்து கட்டு பேர் போதுண்டா. இனிமே இந்த பிரசிடென்ட் பதவி அது இது எதுவுமே எனக்கு வேணண்டா. ஆனா ஒன்னே ஒன், நான் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த ஊரை ரெண்டா பிரிச்சது அதிகடா, அதை என்னால தாங்க முடியாதுடா. அப்படி பிரிச்சுதான் ஆவோன்னு பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா முதல்ல என்ன வெட்டிருக்கடா, வெட்டிருக்கடா, நீ வெட்டிருக்கடா சாமி. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? வெட்டுங்களா, வெட்டுங்க. ஓ விடுங்க சாமி, சாமி விடுங்க. உங்க நல்ல மனச விவரம் தெரியாம வேதனைப்படுத்திட்டோம் சாமி. இதெல்லாம் ஊர்காரங்க தான் செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாம போச்சே சாமி. ஊர்காரங்க மட்டுமா தப்பு பண்ணாங்க? நீங்களும் தானா சேர்ந்து தப்பு பண்ணிருக்கீங்க? உங்க பிள்ளைங்களை ஒழுங்கா கண்டிச்சு வளர்த்திருந்தா நமக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா? தப்புதான் சாமி, கண்டிக்காம விட்டது தப்புதான் சாமி. இப்பவே போய் அதுகளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் சாமி. நில்லுங்கடா, என் இடத்துக்கு வந்துட்டு வெறும் வயிற்றோட போறதா? இருந்து சாப்பிட்டு போங்க. வேண்டாம் சாமி. பாத்தீங்களா, மறுபடியும் நீங்க வேற அவர் வேற பிரிச்சு பேசுறீங்களே. இவர் யாரு? உங்களுக்கு அண்ணன் மாதிரி, உங்க பசங்களுக்கு பெரியப்பா மாதிரி. சாப்பிட்டுட்டே போறேன் சாமி. நாட்டாமே, நம்ம ஊர் ஜனங்க ரொம்ப தங்கமான ஜனங்க. இந்த மாதிரி ஜனங்க இருக்கிற வரைக்கும் நீங்க பிரசிடண்டா மட்டும் இல்ல, எம்எல்ஏ ஆகலாம், மந்திரி ஆகலாம், ஏன் பிரதமராகவே ஆகலாம். யார கேட்டா பள்ளிக்கூடம் கட்டுறீங்க? ஊரை வேண்டாம் நினைச்சுக்கலாம். சொல்ல, இந்த வெட்டி பசங்களோட சேர்ந்து நீ ஆட்டம் போடாத. இவனுங்களால நம்ம பொழப்பே போச்சு. பொண்டாட்டு பிள்ளைங்க எல்லாம் பட்டி கிடந்து சாக போகுதுரா. சொல்ல, நமக்கு வயிற்று பொழப்பு தாண்டா முக்கியம். பள்ளிக்கூடம் வேண்டாம், அந்த வாத்தியாரை வேணா தூக்கி தள்ளிட்டு வாங்கடா. அந்த பண்ணையாரிடம் போய் செஞ்சதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேப்பான். மானத்தை விட்டு வாடுறத விட பட்டி கிடந்து சாகலாமியா? அப்படி என்ன நம்ம பொல்ல தப்பு பண்ணிட்டோம், கொலை பண்ணிட்டோமா, கொலை அடிச்சிட்டுமா? இந்த ஊருக்காக நாயா பேயா உழைச்சிருக்கோம். அப்படி இருக்கும் போது நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எப்படி ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாம்? கீழ் ஜாதிங்கிற இலக்கணம் தான். இந்த பாருங்க, இன்னிலிருந்து நாமளும் ஒரு முடிவுக்கு வரணும். நம்மள ஊரை விட்டு ஒதுக்குறது தப்புன்னு இந்த ஊருக்காரங்க உணர வரைக்கும் நாம ஊருக்குள்ளே போகப்படாது, எந்த வேலை செய்யப்படாது. மனுஷன் ரோஷமணியா? சொல்லல, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கப்பா, ஆனா வெட்டி ரோசம் வைத்து போச்சு தீர்த்துறாரு. இருக்கிற வேலையும் பறி கொடுத்துட்டு அடுத்த வேலை கஞ்சிக்கு கையண்ணி நிக்கிறபடா, அதை யோசனை பண்ணி பாத்தீங்களா? சும்மா வேலை வேலைன்னுக்கிட்டு பெரிய மந்திரி பதவி பறி பண்ணு பாரு. மந்திரி பதவி இல்ல தாண்டா, சிறக்கிற தொழில் தான். ஆனா அதுதான்டா இவ்வளவு நாள் உனக்கு எனக்கு சோறு போட்டுச்சு. ஆமா, அந்த தொழில் இல்லைனா வேற தொழிலே இல்லையா? இப்படி காலங்காலமா கொத்தடிமே நீங்க இருந்ததுனாலதான் எங்க மரியாதையே போச்சு. சாப்பிடுற காலத்துலயாவது கொஞ்சம் தைரியமா சாங்கியா. சொல்லவேண்ண, நீங்க வேலையை பாருங்கண்ணே, நம்மள நாட்டாமையு பாத்துருவோம். எங்களை பத்தி எது வேணாலும் பேசு, நாட்டாமைய பத்தி பேசுன நான் கருத்து போடுவேன். இன்னைக்கு கூட அந்த மனுஷன் எங்க எல்லாரையும் வீட்டுல உட்கார வச்சு கறியும் சோறும் போட்டாரா? அவர் கால் தூசுக்கு போறீங்களாடா நீங்க? ஓஹோ, அவர் போட்ட எலும்பு கடிச்சுட்டா இங்க வந்து குலைக்கிறியா? யார பாத்தீங்களா?
போறா வெளியே, வெளியே வாடா, வெளியே உடனே. ஏய் கல்லால அடிக்கிற ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்த, வெளியே வாடா. ஐயோ மண்டைய பிறந்துட்டானே, அவனை விடாதீங்க, குடிங்க. ஐயோ போயிருமா, ஒரு நாளாவது உள்ளதெல்லாம் விட மாட்டேன். நீ பிழைக்கிற பாரு. நீங்க மட்டும் தடுக்காம இருந்தா எங்க அப்பங்க என்ன சொல்ல முடிச்சிருப்பேன். அப்ப மேல குத்தடா, அவனு என்ன மாதிரி ஒரு கை நாட்டுறா. இந்த ஊருக்காரங்க பேச்ச கேட்டுட்டு அவன் ஆடுறான்டா. இந்த ஊருக்காரங்க ஏன் இப்படி பண்றாங்க? அவங்க மேல் சாதி, அதனால அப்படி செய்யறாங்க. நாம கீழ் சாதி, அதெல்லாம் தாங்கிட்டு தாண்டா போகும். மேல் சாதி கீழ் சாதி, யாரோ சாதியை உண்டாக்குனதுக்கு என்ன போட்டு அடிக்கிறீங்க? மாதிரி அப்படியே போட்டுருவேன். யார ஜாதி உருவாக்குறா? ஜாதி உருவாக்குறது யாரா? ஜாதி ஜாதி உருவாக்குறா? ஜாதி உருவாக்குன எனக்கு தெரிஞ்ச இந்த காலனியில் இருக்கிற சாமி நீ ஒருத்தன் தாண்டா. யார ஜாதி உருவாக்குறா? ஐயோ அந்த சாமி இல்ல, நான் சொல்றது நம்ம படைச்சானே அந்த சாமி. ஓ அவுரா, இந்த வாசிக்கிறா பொண்ணாடா. ராமசாமி, வேலுசாமி, மாடசாமி, காடசாமி, நம்ம கருப்பு சாமி, செவப்பு சாமி, காக்கு எல்ல சாமி. அட எந்த சாமி ஆனாலும் நாங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர வேணும் எங்க சாமியோ சாமி. ஏழு மலை சாமி கொஞ்சம் இறங்கி வாங்க சாமி, பழனி மலை சாமி கொஞ்சம் பறந்து வாரும் சாமி. சாமி நீங்க படைச்சது இந்த உலகம் ஐயா, இது சாதி நூறு பிரிச்சதனால் கலகம் ஐயா. தாழ்ந்து தாழ்ந்து சங்கடப்பட்டோம் நாங்கதா, இந்த சாதி வேதம் செஞ்சது எல்லாம் நீங்கதா. சாமி கொஞ்சம் இறங்கி வாங்க சாமி, பழனி மலை சாமி கொஞ்சம் பறந்து வாரு சாமி. வச்சு வச்சு வெளுக்கிறது நாங்க, வேளாண்மை தள்ளி வைக்கும் பண்பாடு எங்க. பள்ளர் பறைய கள்ளர் படையாச்சி கவுண்டர் தேவர் பிள்ளமாறு நாடார் ரெட்டியாறு முதலியார் நாய்க்கர் நாடாறு கோனாறு ஐயரு ஐயங்காறு வச்சது வேறாறு சாமிபதி நீ கூறு. படைக்கும் போது எதுக்கு இந்த பிரிவினை? படைக்க வேணும் சாதி இல்லாம மனுஷன. ஏழு மலை சாமி கொஞ்சம் இறங்கி வாங்க சாமி, பழனி மலை சாமி கொஞ்சம் பறந்து வாரு சாமி.
தொட்டால குத்த முன்னு சொன்னால் சூடு போடும் அப்பா விசனங்க இங்க எப்போது வாடும் கட்டாந்தரையை வெட்டி பச்சை வயல் காட்டும் கஷ்டப்படும் எங்களுக்கு எப்போது மாற்றம் தேரை இழுப்பது நாங்க அந்த தேரில் இருப்பது அவங்க பட்டு துணி நெய்ய நாங்க அதை கட்டி கழிப்பது அவங்க ஊரையே காப்பாத்த உள்ளதெல்லாம் கீழ் ஜாதி உள்ளுக்குள்ள உக்காந்து உப்புறது மேல் சாதி அடையா சாமி எங்களுக்கு இந்த சோதனை எப்போதுதான் மாறும் இந்த வேதனை ஏழுமலை சாமி கொஞ்சம் இறங்கி வாங்க சாமி பழனிமலை சாமி கொஞ்சம் பறந்து வாரும் சாமி சாமி நீங்க படைச்சது இந்த உலகம் ஐயா இது சாதி நூறு திருச்சதனால் கலகம் ஐயா தாழ்ந்து தாழ்ந்து சங்கடப்பட்டோம் நாங்கதான் இந்த சாதி வேதம் செஞ்சது எல்லாம் நீங்க தான் ஏழுமலை சாமி கொஞ்சம் இறங்கி வாங்க சாமி பழனிமலை சாமி கொஞ்சம் மறந்து வாரும் சாமி ஏழுமலை சாமி கொஞ்சம் இறங்கி வாங்க சாமி ஐயோ அம்மா ஐயோ என்னைய அக்கிரமமா இருக்குது அப்பேன்னு கூட பாக்காம ஓம் பிள்ளையே ஓம் மண்டைய பொழந்துட்டான் ஐயா எத்தனை லட்சம் செலவானாலும் சரி அவனை ஒரு நாளாவது உள்ள தள்ளி அவன் முட்டிய பேக்கல என் பேரு பாவாடை இல்லையா அடுத்த வேளை சோத்துக்கே வழிய காணா இதுல லட்சம் செலவு பண்றாரா லட்சம் இங்க பாரியா போய் யாருகிட்டயாவது அஞ்ச பத்த கடன் வாங்கிட்டு வாயா பிள்ளைங்க எல்லாம் பட்டினியா கிடக்குது அதுக்கெல்லாம் வழி இல்லாம மண்டைய பொழந்து உட்கார வச்சிட்டானே நான் எங்கடி போவேன் ஐயோ சாமி இவங்க எதுக்கு வராங்க போலீஸ் என்ன பசங்க சாமி நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் இருந்தோம் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க இந்த பாருங்க சாமி என் பையன் என் மண்டையை அடிச்சு புலந்துட்டான் இவரு பையன் இவரு காலை அடிச்சு உடைச்சிட்டான் அவனுங்க எங்க இருந்தாலும் உள்ள புடிச்சு போட்டுனாலும் சாத்து சாத்துங்க சாமி ஐயோ சாமி ஆளுக்காலு கட்ட போட்டுக்கிட்டு எங்கிட்டயே நாடகம் ஆடுறீங்களா நேத்து என்னடா உங்க பசங்க பிரசிடென்ட் வயலுக்கு தீய வச்சிருக்கானுங்க குடிச்சிட்டு கோயில கலாட்டா பண்ணிருக்கானுங்க அவங்கள நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் நீங்க என்னடா வீட்டுக்குள்ள மறைச்சி வச்சுக்கிட்டு எங்களையும் சத்தியமா அவனுங்க எங்க இருக்கானுங்கன்னு எங்களுக்கு தெரியாது சாமி எங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அவனுங்க அப்படியே ஓடி போயிட்டாங்க சாமி நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள உங்க பசங்க அத்தனை பேர் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும் இல்ல உங்க அத்தனை பேரை அள்ளிக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு பொழந்துருவோம் பொழந்து ஜாக்கிரதை ஏன்ன அவனுங்க பொழந்தது பத்தாதுன்னு இவனுங்க வேற பொழந்துருவேன்னு சொல்லிட்டு போறானுங்களே என்னமோ நம்ம காலனிக்கு போராத காலம்னு நினைக்கிறேன் ஏங்க என்ன நடந்தது எதுக்காக இப்படி காலில் தலையெல்லாம் கட்டி போட்டுருக்கீங்க ஏன் உயிரோட இருக்கீங்கன்னு கேளுங்க சாமி நீங்க இந்த ஊருக்குள்ள வந்து இந்த ஊரும் ரெண்டா போச்சு என் குடும்பமும் ரெண்டா போச்சு என் மண்டையும் ரெண்டா போச்சு சாமி என்ன இந்த காலனியில என்ன நடக்க போகுதோ என்ன சொல்றீங்க ஒண்ணும் புரியலையே உங்களுக்கு எப்படி புரியும் அடி வாங்கின எங்களுக்கு எல்லாம் தெரியும் சும்மா கிடந்த பசங்களை வேற தூண்டி விட்டு விட்டீங்க அவங்க குடிச்சிட்டு வந்து அவன் மண்டையை உடைச்சு என் காலையும் ஒடிச்சு விட்டாங்க போதா குறைக்கு நாட்டாம வீட்டு வயல்ல தீய வச்சு விட்டாங்களா போலீஸ்காரங்க வேற வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க நீங்க எங்களுக்கு செய்த உதவி போதும் சாமி தயவு செய்து இந்த ஊரை விட்டு போயிடுங்க உங்களுக்கு கோடி புண்ணியம் என்ன ரம்மியே சேரமாட்டேங்கிறது ஓ 15 சீட் இருக்கோ யாராவது ஒரு ஜோக்கர் போடுங்களா சரியா நீ பாரியா குட் மார்னிங் சார் சும்மா வந்த ஒரு கை குறையுது என்ன வாத்தியார வரக்கூடாத இடத்துக்கு நேரம் கிட்ட நேரத்துல வந்திருக்கிற உமத்தான் ஊரை விட்டு துரத்தியாச்சே நீர் எப்படி ஊருக்குள்ள வந்தீ காலனில ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை காலனில இல்ல உங்ககிட்ட தான் என் மேல உள்ள கோபத்துல ஒண்ணு மரியாத அந்த அப்பாவி ஜனங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கீங்களே அது கொஞ்சம் கூட முறையில்ல ஏயா காலனி பசங்க குடிச்சு விட்டு என் வயலுக்கு தீ வச்சிருக்காங்க அவனுங்களை கேட்க யோகியது இல்ல எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா இந்த புத்தி சொல்றது பாடம் சொல்றதெல்லாம் ஒன்னாம் கிளாஸ் பையன் கிட்ட வச்சுக்கோ இவளுக்கு எல்லாம் தெரியும் இவர் மூணாம் கிளாஸ் படிச்சிருக்காரு இத பாரியா நீ அறிவாளியா இருந்தா மட்டும் போதாது அந்த அறிவை யாருக்காக செலவழிக்கிறதா முக்கியம்
ஆண்டவன் நமக்கு அறிவை கொடுத்தது மத்தவங்களை முட்டாளாக்குறதுக்கு இல்ல, நாலு பேர் அறிவாளி ஆக்குறதுக்கு. ஜாதிங்கிற பேரால அப்பாவு ஜனங்களை ரொம்ப நாளைக்கு முட்டாளாக்க முடியாது. காலத்தோட போக புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே மாத்திக்கிறதா புத்திசாலித்தனம். ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கீங்களே ஒண்ணு தெரியாத ஜனங்க, அவங்கள மன்னிச்சு மறுபடியும் ஏத்துக்கிட்டீங்க, உங்களை தெய்வமா மதிச்சு கோயில் கட்டி கும்பிடுவாங்க. இல்ல இல்ல என்னையா செய்வாங்க? அவங்க ஒண்ணு செய்ய மாட்டாங்க. காலத்துக்கு ஒரு நாள் நீங்க பதில் சொல்லியே தீரணும். காலம் கீழே உங்களையும் மிரட்டிட்டு போறான். அவன் காலம் நெருங்கி போச்சுல்ல, அதான் உளறிட்டு போறான். ஐயா, அந்த வாத்தியம் காலனிக்குள்ள நுழையறதுக்குள்ள அவன் கதையை முடிச்சு. வணக்கம் வாத்தியாரே. என்னங்க ராத்திரி நேரத்தில் தனியா புறப்பட்டீங்க? அவரு போற இடத்துக்கு தனியா தானடா போக முடியும். வேணும்னா சுடுகாட்டு வரைக்கும் போயிட்டு வழி அமைச்சிட்டு வந்துருவோம். படிச்சவர்ல தானு புரிஞ்சிட்டா இருப்பாரு. பாத்தியார் வீட்டுல இல்லன்னா எங்க போயிருப்பாரு? இருட்டுல எங்க தேடி காணும? எங்கடா போயிருப்பாரு? பாத்தியாரி அடிக்கிறீங்க? இங்க எதுக்கு பாத்தியார தனியா வந்தீங்க? என்ன தொடாதீங்க, போங்க. என்ன காப்பாத்த நீங்க யாரும் பாத்தியார? நீங்க யாரோ நான் யாரோ? என்ன பாத்தியார இப்படி சொல்லிட்டீங்க? எங்க அப்பா அம்மா விட உங்களைத்தான் பிரசாரிச்சிருக்கோம். உண்மையிலேயே அந்த அளவுக்கு மேல மரியாதை இருந்தா பண்ணி அரவையில கொடுத்திருப்பீங்களா? ஊர் கோயில குடிச்சு கலாட்டா பண்ணிருப்பீங்களா? அப்பவே ஊரை விட்டு போயிருந்த நிம்மதியா இருந்திருப்பேன். பலி என்ன கூட்டி வந்து ஏன் எல்லாம் அவமானப்படுத்துறீங்க? நாட்டாம எங்க ஜனங்களை எல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாரு. ஆத்திரத்துல அப்படி பண்ணிட்டோம். ஆத்திரம் வந்தா மனுஷத்தன்மை இழந்துறதா? அவங்க எங்களை மனுஷன் மதிக்கிறது இல்ல, வளரவும் விடுறது இல்ல. நீங்க வளராத காரணம் அவங்க இல்ல, நீங்களேதான். உங்களுக்கு கொஞ்சமாவது மனுஷத்தன்மை இருந்திருந்தா பெத்த பண்ணி மண்டை உடைச்சிருப்பீங்களா? அடுத்தவங்க மேல குறை சொல்றதுல பிரயோஜனம் இல்ல. அவங்க எப்படி வாடுறாங்கன்னு பார்த்து கத்துக்கணும். மேல் சாதிக்காரங்க உங்களை வளர விடாம பண்ணிருக்கலாம். உங்க புள்ள குட்டி இங்க பள்ளிக்கூடத்துக்கு போக விடாம தடுத்துருக்கலாம். நீங்க ஒழுக்கமா இருக்கிறது கூட வேண்டாம் சொன்னாங்க. மனுஷனா பிறந்தா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற தன்மை இருக்கணும். அது கூட இல்லைன்னா மிருகங்களுக்கு உங்களுக்கு என்னையா வித்தியாசம்? முதல்ல நீங்க உங்களை மாத்திங்க, மத்தவங்க தானா உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நாங்க செஞ்சது போறோம் தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க. நான் மன்னிக்கிறது இருக்கட்டும், முதல்ல உங்க அப்பா அம்மாட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம், இனிமே யாரும் கவலைப்பட வேணாம். முக்கியமா அந்த கிழமைட்ட சொல்லுவே. இவனுக்கு எவண்டி கைமாத்து கொடுப்பான், அதுவும் 100 ரூபாய். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, இந்த நாய் எங்கேயோ திருடிட்டு வந்திருக்கு. முதல்ல அதை தூர போடு. என்னையா இது? சும்மா ரெடி. ஏற்கனவே போலீஸ்காரன் என்ன மிரட்டிட்டு போயிருக்கான், திருப்பி வந்தான்னா என்னத்தான் உதைப்பான்? அவன் கண்ணுக்கு நான் மட்டும்தான் தெரியும் போல் இருக்கு.
சொல்லி வச்ச மாதிரி வந்து தானுங்களே. சாமி, எங்கடா பையன்? சத்தியமா அந்த புறம்போக்கு இந்த 100 ரூபாயை எங்க திருடிச்சுன்னு தெரியாது சாமி. நான் கையில கூட தொடல சாமி. ஓஹோ, திருட்டு வேலை கூட பண்றானா? மறுபடியும் என்ன காட்டியா கொடுக்கற? யோ போலீஸே, எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன ஆட்ட முடியாது, அசைக்க முடியாதியா? டேய், நீ என்ன பெரிய அந்த நாய் பண்ண தப்புக்கு என்ன அடிக்கிறீங்க சாமி? அப்பா, ஏப்பா போலீஸ் பயப்படுறீங்க? அந்த இடுப்புல வச்சிருக்கே பிச்சுவா கத்தி, அதை எடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் சோறிடுங்க. கவலைப்படாதீங்க, இப்பவே போய் அவங்க ஜாமீன் எடுத்துட்டு வரேன். வாங்க. என் மண்டைய பிறந்த உள்ள தாண்டி நீ பாடி வீட்டுக்கு. அவன் ஒரு நாளாவது உள்ள இருந்தா தான் என் மனசு ஆறும். போ வீட்டுக்கு. டேய், அவன் வேலைய பாருங்கடா, நீ பாடி. வெங்கட்ராமன் வாங்க. நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம். தோப்பனார் இருக்காரா? ஆ, இருக்கா. தோ கூப்பிடுற. அப்பா. என்னம்மா? அவ வந்திருக்கா? அடடடே சம்பந்தி, வாங்க வாங்க வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் மாப்பிள்ளை. வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கேளா? நல்லா இருக்கும். பயிர்த்து போடுறே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஒரு முக்கியமான காரியமா வந்திருக்கோம். ஒண்ணும் இல்ல சம்பந்தி, எங்க பையனுக்கு பெரிய வேலை கிடைச்சிருக்கு. 2000 ரூபாய் சம்பளம் அதிகமா கிடைக்க போறது. எல்லாம் எங்க பொண்ணோட அதிர்ஷ்டம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சம்பந்தி, எங்க பையன் வேலை விஷயமா எக்கச்சக்கமா செலவாயிடுத்து. அதனால ஏற்கனவே பேசின வரதட்சணையை விட 125,000 ரூபாய் கொடுத்துட்டேன்னா உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். என்ன இப்படி பேசுறேன்? அன்னைக்கு போடுறத போனுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறேல. நாட்டோட சிச்சுவேஷன் இப்படி இருக்கு மாமி, நான் என்ன பண்றது? இத பாருங்க, முடிஞ்சா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, இல்லேன்னா என் பையனுக்கு ஏகப்பட்ட இடம் காத்துட்டு இருக்கு. சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்க, உங்களை தவிர எங்களுக்கு வேற யார் இருக்கா? நீங்களே இப்படி சொன்னா இப்படி. பண விஷயத்துல ஜாதி சம்பிரதாயத்துக்கோ சொந்த பந்தத்துக்கோ இடமே இல்ல. ஓய், முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சம்பந்தி, பத்திரிகையெல்லாம் அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்தாச்சு. இந்த நேரம் நீங்க இப்படி சொன்னா இப்படி? நீங்க தான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும். பத்திரிகை தானே கொடுத்திருக்கே, ஒண்ணு சாந்தி முகூர்த்தம் நடந்து இல்லையே. முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நேக்கு அதுதான் முக்கியம். வாடாம்பி போலாம். என்னடா உள்ள வெளியே? ஏய், நம்ம காலனில பொதுநல சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ணன் தான் தலைவர், நான் ஜெயலலர், இவன் பொருளாளர். அதனால இதெல்லாம் ஆடக்கூடாது. உனக்கு எப்ப தமாசுதான்டா? ஒரு கை குறை, நீ உட்காருன. இனிமே இந்த காலனில வெட்டு குத்து மங்காத்தா தாயம் இதெல்லாம் விளையாண்டீங்க, உங்களை வெட்டி போய் போட்டுருவேன். என்னடா 2 கிளாஸ் அடிச்சு கூட சுதி ஏற மாட்டேன். உனக்கு 6 கிளாஸ் அடிச்சா தான் ஏறும். உண்டா முடியா? ஏய்,
எங்க உட்கார்ந்து என்னடா பண்றதே? வாங்கனே, புதுசா சரக்கு வந்து கொடுக்கலாம், சரிங்க. மகாத்மா காந்தி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரு, அவரு கீழே உட்கார்ந்து நீ சாராயம் வைக்கிறனே? ஆமா, முந்தாள கூட இங்க தான் சாராயம் குடிச்சீங்க, அந்த காசு கூட கொடுக்கல. டச்சி, அதெல்லாம் பழைய கதை, அதை கிளறாத. இப்ப நாங்க எல்லாம் புது மனசு ஆகிட்டோம், இனிமே இதெல்லாம் இங்க விக்க கூடாது. எடுத்து ஓடுறா. திடீர்னு இப்படி சொன்னா எப்படி நான் போகிறது? ஏய், சங்க முடிவெடுத்தா முடிவெடுத்துதான்டா, வேண்டாம் இங்கிலீஷ் ஐட்டமா, பிராண்டி விஸ்கி ரம்மு இதெல்லாம் எடுத்துக்க. என்ன நான் அது மட்டும் என்ன பெசல் தீர்த்துமா? டேய், இனிமே இந்த சாராயம் சப்பி கலக்கல் எதுவுமே வைக்க கூடாது. எடுத்து போடா. பொழுது விடுஞ்சு, பொழுது போனா உன்னோட ரோதனே போச்சே. வேலைய சொன்னா கேளுடி, ரொம்ப நாள் ஆச்சுடு. இந்த நடப்போட ஊட்டுக்குள்ள வந்தா தொடப்பக்கட்ட பிஞ்சிரும். போய் போய் இருமா இருமா. எதுக்கு மாதிரி ஆம்பளை தொடப்பக்கட்ட அடிக்கிற? சும்மா இருட, இந்த ஆளை பத்தி உனக்கு ஒண்ணு தெரியாது. மச்சான், நம்ம காலனிய பொம்பளைங்க ராஜ்யமா போச்சு மச்சான். மூடிக்கிட்டு போடா. ஏன் வச்சா எனக்கு தெரியும். பத்து நாள் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு படாத பாடுபட்டு இருக்கேன். இதுல நேரங்காலம் தெரியாம இந்த ஆள் வேற அடிக்கடி வந்து உயிரை எடுத்தா எந்த பொம்பளைக்கு தான் கோவம் வராது? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையடா, எதை எப்ப செய்யறது விவசாயம் இல்லையா? இருங்க இருங்க இருங்க, யாரு என்ன செஞ்சது? எதா இருந்தாலும் சங்கத்தை கேட்டுதான் செய்யணும். டேய், இதெல்லாம் அப்படி செய்ய முடியாதுடா. அப்ப சங்கம் ஒண்ணு எதுக்கு இருக்கு? எதா இருந்தாலும் சங்கத்துக்கு முன்னாடிதான் செய்யணும், சங்கத்துக்காரங்களை வச்சுட்டு தான் செய்யணும். டேய், இதெல்லாம் சங்கம் செய்யாதடா. சங்கம் செய்ய போட்டோம் செய்யலாம், நான் எதுக்கு இருக்கேன், நான் செய்யறேன். ஐயோ, என்ன நடந்து ஏது நடந்து கேட்காம செயலாளர் செய்யறான பாருங்க. தங்கச்சி பாசம் பொத்துக்கிடுச்சு. நமஸ்காரம். அவசியம் வந்து ஆசீர்வதிக்கணும், கண்டிப்பா வந்து ஆசீர்வாதம் பண்றோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. ஆப்பிள விட்டா திடீர்னு 25,000 ரூபாய் கூடுதலா வரதட்சணை கேட்டார். பெரியவா, உங்களை எல்லாம் நம்பித்தான் தர்றேன்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன். என்னையா திடுதிப்புன்னு 25,000 சொல்ற? பணம் கொடுக்கலாம், பொண்ணு கல்யாணம் நின்று போயிரும். உங்களைத்தான் நம்பி இருக்கேன், என் மானத்தை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். வர்றேன். ஆ, நமஸ்காரம். ஐயோ, ஐயோ, மறந்துட்டே. இவனை நம்பி எப்படியா 25,000 ரூபாய் கொடுக்கறது? ஏதோ பழகின தோஷத்துக்கு 1,000 or 2,000 பிச்சை போட்டு போலாம். அவனுக்கு சொத்து பத்து இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஈடு வச்சுட்டு பணம் கொடுக்கலாம். அவங்கிட்ட இருக்கிறது அந்த பழைய பஞ்சாங்கமும் மஞ்ச பையன்தான், அதை வச்சுட்டு என்ன பண்றது? இவன் பொண்ணு பெத்துட்டான்றதுக்காக நாம வரதட்சணை கொடுக்க முடியுமா? சுத்த பைத்தியக்காரனா இருக்கா. என்னையா போனதான் திரும்பிட்ட? இத மறந்து வச்சுட்டேன். என்ன, எனக்கு இருக்கிற சொத்து பழைய பஞ்சாங்கமும் இந்த மஞ்ச பையன்தான். ஏனா போன காரியம் என்னாச்சு? எல்லாரும் கை விரிச்சடி. அப்போ நம்ம பொண்ணோட கல்யாணம் விதி விட்டு வழி, நான் என்னடி பண்ண முடியும்? இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த காலத்துல மூட்டை தூக்குறவன் கூட எவன் கால கையை பிடிச்சாவது தம் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறான். ஆனா நீங்க பெரிய சாஸ்திரம் பிடிச்சவர், ஊழலத்தை பத்தி எல்லாம் வாய்க்கிழிய பேசுறவர், தாம் பெத்த பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வைக்க யோகிதை இல்லைன்னா நீங்க எல்லாம் எதுக்காக ஆம்பளைன்னு சொல்லிட்டு இருக்கணும்? இத பாருங்க, உங்களால முடிஞ்ச இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க, இல்லைன்னா கொஞ்சம் வருஷத்தை வாங்கி கொடுத்து எங்களை உதவியடியா சாகரிச்சிருங்க, நாங்க நிம்மதியா போய் சேர்ந்துருவோம். ஏடா, உங்களை நாங்க எங்க எல்லாம் தேடுறது? எங்க நான் அந்த தரதலைங்க? உங்களுக்காக நாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் கைமாலேன்மா? அதெல்லாம் வாதியார் ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா சொல்லிக்கிறேன். எப்போ எங்களை உள்ள தள்ளி முட்டி எல்லாம் பேத்ததுக்கு அப்புறமா? ஏய், மரியாதையா எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்து சேருங்க, நாங்க முதல்ல போய் இன்ஸ்பெக்டர் ஐயாவை பாக்குறோம். என்ன அது, யாரது மரத்து கீழே எட்டி எட்டி தாவிக்கிட்டு இருக்கிறது? நம்ம ஐயர் மாதிரி இல்ல? ஆமா, ஐயர் தான். அவர் எதுக்கு இங்க வந்தாரு? கையில கயிறு வேற வச்சிருக்காரு. வாங்க போய் பாப்போம். வாங்க. சாமி, 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 சாமி,
என்ன சாமி காரியம் பண்றீங்க? தயவு செய்து என்ன தடுக்காதீங்க, விடுங்க சாமி. நான் சாக போறேன் சாமி. அடுத்த வாரம் உங்க பொண்ணு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், அதுக்குள்ள சாகப்புறம் சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மானமே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்காக உயிர் வாழணும்? விடுங்க, நான் சாக போறேன். இப்ப சாயங்காலம் என்ன நடந்துச்சு? கேவலம் ஒரு 25,000 பணத்துக்காக மாப்பிள்ள விட்டா, என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தி என்ன அவமானப்படுத்தா, இதுக்கு மேலே நான் உயிர் வாழணுமா? ஏன் சாமி, இதுக்கு போயா உயிரை மாச்சுக்கிறது? ஊருக்கெல்லாம் புத்தி சொல்ற நீங்களே இப்படி செய்யலாமா? என்ன சாமி, உங்களை சாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க இந்த ஊர்ல எதுக்கு இருக்கிறது? நீங்க கவலைப்படாதீங்க சாமி, இந்த மாப்பிள்ள இல்லைன்னா வேற எந்த மாப்பிளையுமே கிடைக்க மாட்டானா? எவன் கால கையை பிடிச்சாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி நம்ம பொண்ணு கல்யாணத்தை நாங்க ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறோம் சாமி. நீங்க தைரியமா வாங்க சாமி, வாங்க சாமி. சாமி இதுக்கெல்லாம் போய் மனசு விட்டலாமா? நீங்க அழாதீங்க சாமி. நான் அதை நினைச்சு அழறப்பா. நீங்க எதிரில வந்தாலே அவசகம்னு நினைச்சேன், உங்களோட பேசுறதே பாவம்னு நினைச்சேன். இப்பதான் புரிஞ்சது, மனுஷால உருவத்தை வச்சு இடப்படக்கூடாது, உள்ளத்தை பார்க்கணும்னு. உங்க பசங்க எல்லாம் படிக்க கூடாது, நீங்கெல்லாம் வளரவே கூடாதுங்கிறதுக்காக நாட்டாம கூட சேர்ந்து உங்களை கெடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க அதையெல்லாம் மறந்து என்ன நீங்க காப்பாத்தி இந்த அளவுக்கு என் மேல பிரிய வச்சிருக்கீங்கன்னா, நீங்க எல்லாம் மனுஷா இல்லப்பா. சாமி என்ன சாமி இது? சாமி சாமி சாமி, எங்களை பார்க்கும்போதெல்லாம் எதுக்காக நீங்க திட்டினீங்க? நாங்கெல்லாம் சுத்தபத்தமா இருக்கணும், நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே. அப்ப எங்களுக்கு புத்தி இல்ல, நீங்க சொன்னதெல்லாம் நாங்க காதல போட்டுக்கல. இப்ப வாத்தியார் எங்களை மனசுனாக்கிட்டாரு, நல்லது கெட்டதுன்னா என்னன்னு புரிய வச்சுட்டாரு. நீங்க பெரியவங்க, நீங்க எல்லாம் சாகக்கூடாது சாமி. ரொம்ப நாளைக்கு இருந்து எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டு சாமி. வாங்க சாமி, சாமி வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி, வாங்க ஐயா, வாங்க 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 வாங்க. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என்னையா, எல்லாம் ரெடியா? எல்லாமே ரெடிங்க. நீங்க வந்து கொடி ஏத்திட்டு குழந்தைகளுக்கு முட்டாய் கொடுக்க வேண்டியதாக பாக்கி. ஏயா, என் பையனும் உங்க பசங்களும் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க, மத்த பிள்ளைங்களா எங்க போனாங்க? வாத்தியார் இந்த ஊரை விட்டு போனப்பவே பாதி பசங்க அவரு பின்னாடி போயிட்டாங்க, மீதி பசங்க இந்த காலனில ஏதோ புதுசா பள்ளிக்கூடம் கட்டி கொடி ஏத்துறாங்களா, அங்க போயிட்டாங்க. என்னது, காலனில பள்ளிக்கூடம் கட்டி கொடி ஏத்துறாங்களா? இன்னைக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள். நம்ம இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சு இன்னையோட 45 வருஷம் ஆகுது. ஆனா அந்த சுதந்திரத்தோட முழுமையான பலன் நம்ம மாதிரி ஏழை ஜனங்களுக்கு இன்னும் வந்து சேரல. அதுக்கு தடையா இருக்கிறது ஒரு சிலரோட ஜாதி வெறியும் மத உணர்வும் தான். இந்த வேறுபாடு என்னைக்கு ஒழியதோ அன்னைக்கு தான் முழுமையான சுதந்திரம் நமக்கு கிடைச்சதாக அர்த்தம். இதுக்கெல்லாம் விடுவி காலம் சீக்கிரமே வருங்கிற நம்பிக்கையோட இந்த தேசிய கொடியை ஏற்றுவோம். இப்பொழுது நமது அன்புக்குரிய சுடலை அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைப்பார். ஐயோ சாமி, நானுங்களா? வேண்டாங்க சாமி, பெரியவங்க நீங்க ஏத்துங்க சாமி. பாப்பா, நீ இந்தியன் சிட்டிசன், இந்திய குடிமகன், யாரு வேணாலும் இந்த கொடி ஏத்தலாம். ஏத்து. ஐயோ பாப்பா, வெரி குட். நேரம் முன்னேதான்
உயர்வாகும் மேல் ஜாதி கீழ் ஜாதி இங்கேது எல்லாமே ஒரு ஜாதி ஒன்னே ஒன்று பூமி திதி ஊருக்கு ஊரு பல சாமி அன்பானது சாமி நீ அன்போடு வாழ்ந்து வழிகாமி மனிதா போட்டு போயிடுவோம்.
பாடு அது எதுன்னு சொல்லி கண்ணு முன்னால ரெண்டு உசுரை கொண்டுட்டாங்களே. என்னையா எல்லாரும் ஒட்டு மொத்தமா வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு பிரசிடண்ட் ஆகும் மெம்பராகவும் தேர்ந்தெடுத்தது ஊர் ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான், எங்க எல்லாம் சாகரிக்கிறதுக்கு இல்ல. உங்க நாலஞ்சு பேர் சுய கௌரவத்துக்காக ஊரைய நாசப்படுத்திட்டீங்களா? அந்த மருத்துவச்சிய ஊருக்குள்ள நுழைய விட்டு இருந்தா ரெண்டு உயிர் அநியாயமா போயிருக்குமா? அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க செத்துருந்தா தானே அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். போன பஞ்சாயத்திலேயே சொன்னோம், காலனிக்காரங்க ஒதுக்கி வைக்காதீங்கன்னு கேட்டீங்களா? இப்ப ஊரைய ரெண்டாக்கிட்டீங்களா? என்னையா புரியாம பேசுறீங்க? அவர் ஒருத்தருக்காக இதெல்லாம் செய்தாரு. ஊர்க்காரங்க நம்ம மரியாதை கெட்டு போயிட கூடாதுன்னு தானே ஜாதி கட்டுப்பாடு கொண்டு வந்தாரு. இனிமே யாரு ஜாதி கதின்னு பேசுறதுன்னு வச்சுக்காதீங்க. ஆமா, ஜாதி பேர சொல்லி ஏமாத்தமாக்கிறீங்களா? பணக்காரங்க நீங்க வேணா ஜாதி வச்சுக்கோங்க ஐயா, நாங்க ஏழைங்க, எங்க உதவி காலனிக்காரங்களுக்கு தேவை, காலனிக்காரங்க உதவி எங்களுக்கு தேவை. எங்களுக்கு சாதி முக்கியம் இல்லைங்க, மனுஷங்க தான் முக்கியம். இப்ப என்னதான்டா சொல்றீங்க? இந்த சாவு எடுக்கணும்னா அந்த காலனிக்காரங்க ஊருக்குள்ள வந்தாகணும். அவங்கள நீங்களே கூப்பிட்டு பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். முடிவு எடுக்கலன்னா இந்த ஊருக்கு பிரசிடண்ட் யாரு மெம்பர் யாருங்கிறத நாங்களே முடிவெடுக்க வேண்டியது வரும். ஏங்க இவனுங்க போற வேகத்தை பார்த்தா இவனுங்களே காலனிக்காரங்களை கூப்பிட்டு பணத்தை எடுத்துருவாங்க போல இருக்க. அப்படி ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்புறம் நமக்கு மரியாதை எல்லாம் போயிருப்போம். நாமளே கொஞ்சம் இறங்கி போய் காலனிக்காரங்க கூட பேசி சமாதானமா போயிடலாமே. அதை விட தூக்கல தூங்கலையா? அதுக்கப்புறமா எதுக்கியா நமக்கு சொத்து அந்தஸ்து கௌரவம் எல்லாம்? அவனுங்களா நாமளான்னு பாத்துருவோம். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டுற. பாத்தியார் ஐயா, இன்னைக்கோ நாளைக்கோ ஊருக்காரங்க மனசு மாறி வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஊருக்குள்ள ரெண்டு சாவு விழுந்ததுக்கு அப்புறமும் அவங்க மனசு மாறி வரலன்னா இனிமேலும் இறங்கி வருவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லைங்க. இதுக்கு மேலையும் வீம்பு பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிகளை பட்டினி போடுறது நல்லதில்லை. அதனால எல்லாருமா போய் செஞ்சது தப்புன்னு ஊர்க்காரங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்போம். அண்ணா சொல்றதா சரிங்க. எத்தனை நாளைக்கு தான் நாங்க அடிவயத்துல ஈரத்துணி கட்டிட்டு இருக்கிறது? அப்படி தன்மானத்தை விட்டு காலில் விழுறத விட இப்படியே பட்டினி செத்து போயிடலாம். எதுக்காக பட்டினி கிடக்கணும்? உங்களுக்கு கைகள் இல்ல, அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக ஊருக்காரங்களை நம்புறதுனாலதான் உங்களை யாருமே மதிக்கிறது இல்ல. நீங்களே சுயமா தொழில் ஆரம்பிச்சு உங்க சொந்த காலில் நின்னீங்கன்னா உங்களை யாரும் என்ன பண்ண முடியும்? சாமி, நீங்க நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி சொல்றீங்க, நாங்க இன்னைக்கு சாப்பாட்டுக்கே போராடிட்டு இருக்கோம். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, நாளைக்கே ஊருக்குள்ள போய் எங்களுக்கு ஒரு வழி சொல்லிட்டு போனத்தை எடுங்கன்னு தகராறு பண்ணாதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். ஏங்க, நாம இந்த தொழில் செய்யறதுனால ஊர்க்காரங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் அதே தொழில் பிடிச்சிட்டு ஏன் தொங்குறீங்க? என்னடா தொங்குறீங்க நொங்குறீங்கன்னு? தெரிஞ்சு தொழில் தானே செய்ய முடியும், புதுசா நம்ம என்ன தொழில் செய்ய முடியும்? இந்த தொழில் இல்லைன்னா நம்மளால பிழைக்க முடியாதா? தூக்கி போட்டு வாங்க, வெளியூர்ல பிடிச்சிக்கலாம். அங்க உங்க சித்தப்ப மெத்தலை பார்க்க வச்சுட்டு கூப்பிடுறான், வா வான்னு. ஏச்ச புடைக்கு நாயே, ஏதாவது பேசுன தூக்கி போட்டு சொன்னா கே பிளீஸ். அவன இன்னைக்கு உண்டு இல்லைன்னு சொல்றது கேளுங்கப்பா, கொஞ்சம் பொறுமையா இருக்கப்பா. என்ன வார்த்தையான பொறுமையா இருக்க? ஏன்பா பாவாட சண்டை போடுறது? நம்ம கூடியிருக்கோம், என்ன விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம்? இது பாருங்க, உங்க தன்மானத்தை விட்டுட்டு ஊர்க்காரன் காலு போய் விழுகிறது தப்பு, இதுக்காக கோச்சு ஊரை விட்டு வெளியே போறது தப்பு. சுடல சொன்ன மாதிரி நம்ம ஊருக்குள்ள குடியிருந்துகிட்டே இந்த பிரச்சனை கூட தீர்வு காணணும். நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயம் மட்டும் ஒத்து வர மாட்டான். இது பாருப்பா, அப்பன் தொழில தான் புள்ள செய்யணுங்கிற கட்டாயம் இல்ல. உங்களுக்கு இஷ்டப்பட்ட தொழில நீங்க செய்யலாம், இல்ல வெளியூர் போய் கூட நீங்க போடச்சுக்கலாம். ஆனா அவங்க நம்ம அப்படி இல்ல, வாழ்க்கையில பெரும்பகுதி இதே தொழில கழிச்சிட்டவங்க. புதுசா எந்த தொழிலும் தெரியாது, வெளியூர் போய் பிழைக்கவே முடியாது. அதனால நாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பிரச்சனைக்காக போராடுறதா சரி எனக்கு தோணுது. அப்புறம் உங்க இஷ்டம். நீங்க போய் உங்க வேலையை ஆரம்பிங்கயா. யோ இருங்கயா,
நேத்துக்கு நாங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னைக்கு வெளியூர்ல இருந்து ஆள் கூட்டி வந்தா என்ன அர்த்தம்? மறுபடியும் தூர்ல பிரச்சனை உருவாக்க பாக்குறீங்களா? காலனிக்காரங்க வர அவன் பணத்தை எடுக்க கூடாதுங்க. அவங்க வந்து தாங்க எடுக்கணும். யோ, மடத்தரமா பேசாதீங்கயா. உங்களுக்கு தான் இந்த ஊர் மேல அக்கறையா? எங்களுக்கு அக்கறை இல்லையா? அவனுக்கிட்ட பேசி சமாதானம் பண்ணி கூட்டம் வரலாம். வேலை மேனிட்டு போனோம். அங்கா காலில அவன் குடிச்சிட்டு ஒருத்தன ஒருத்தர் அடிச்சு வீட்டை கொளுத்திட்டு இருக்கான். அவன் நிறைய பேச சொல்றேன். அவங்களுக்கு வேலையா போச்சுங்க. வர வர இப்படிதான் அப்பனு மூணு அடிச்சுட்டு மண்டை உடைச்சிட்டானுங்க. இப்படிப்பட்டவங்களை போய் நாம எப்படியா கூட்டி வர முடியும்? மணிகார சொல்றது கரெக்ட் தான். உண்மையில அவங்களுக்கு அக்கறை இருந்தா சாமியும் காலில இப்படி நடந்து போச்சு. வர்றதுக்கு முன்னப்படி கொஞ்சம் தைரியம் இருந்தா என் மேல கை வைங்க. எல்லாரும் ஒழுங்கு மரியாதையா ஓடிருங்க, இல்ல எவனும் உயிரோட ஊர் போய் சேர மாட்டீங்க. பணம் இருக்கு, பதவி இருக்குங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசிக்க கூடாது. ஊர்காரங்களை அனுசரிச்சு போகணும். அதுதான் உங்களுக்கு மரியாதை, உங்க பதவிக்கு மரியாதை. நீ யார எங்க ஊர் விஷயத்துல? கூலிக்கு மாறு அடிக்கிற பசங்களா போகடா. நீங்க இந்த விஷயத்தை தலையிடாதீங்க. நாங்க தலையிடாமையா தலையிடுவாங்க. ஊரை ரத்தீனமாக்க பாக்குறியா? என்னடா சொன்ன? நல்லா போட்டு குத்துங்க சொல்லல. பிரசிடன்ட் எஸ்கேப் ஆறா முதல்ல அழைப்பிடிங்க. ஏய் இந்த போ, 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 இந
மரியாதையை வெளியே வந்துரு, இல்ல வீட்டோட வச்சு கொளுத்தி போடுவோம். அவன் வரமாட்டான்டா, அடிச்சு வீட்டை நோக்கிடா. கொண்டாட மன்னனு தம்பி தம்பி, அந்த பாவிய உயிரோட வச்சு கொளுத்திடுவாங்க போல இருக்கு தம்பி. நீ சொன்னா கேப்பாங்க தம்பி, மாலை பிடிச்சு கேக்குற தம்பி. அந்த ஆளை எப்படியாவது காப்பாத்து தம்பி. என்ன கலகிய பண்றீங்க? நிறுத்துக்கியா, நிறுத்துக்கியா, சொல்ல சொல்ல கேளுப்பா. நீ விடுக்க மாட்டியா? இப்ப நிறுத்து போறீங்களா இல்லையா? மனுஷன் நான் பொறுமை வேணும். இப்படி சொல்லி சொல்லி எங்களை அடக்கி வச்சதுனாலதான் இது அக்கிரமத்துக்கு அளவு இல்லாம போச்சு. அவனை சும்மா விடக்கூடாது, உசுரோட கொளுத்தணும். எங்க வீடெல்லாம் எப்படி எரிஞ்சதோ அதே மாதிரி இவனை எரிஞ்சு சாம்பல் ஆகணும். அப்பதான் எங்க ஆத்திர அடங்கு. கொளுத்துங்கடா, அவரை கொண்டாத்தா உங்க ஆத்திர அடங்கும்னா முதல்ல என்ன கொளுத்திட்டு அப்புறம் அவரை கொளுத்துங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், மனுஷத்தன்மையோட வாழ்ந்துருக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். என் கண்ணு முன்னாலே நீங்க விரும்ப மாறத அனுமதிக்கவே மாட்டேன். பாத்தியாரையா, இவனை நல்லவண்ணு நம்பி இத்தனை வருஷமா நாங்க ஏமாந்தது போதும். எங்களை மாதிரி ஏழை சாதிகளை கூண்டோட அழிக்கணும்னு இவன் முடிவு பண்ணிட்டான். இவன் மாதிரி ஜாதி மாதிரி பிடிச்சவங்களை எல்லாம் உயிரோட கொளுத்தணும். இவர் ஒருத்தர் கொளுத்துறதுனால மட்டும் ஜாதி ஒழிஞ்சிருமா? ஜாதி பெரி நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மனசுல இருந்து ஒழியணும். ஏன் உங்களையே எடுத்துங்களேன், உங்க மனசுல இந்த ஜாதி வரி இருக்கிறதுனால தானே தாலி கட்டி அஞ்சு வருஷம் ஆகியும் வாழ வேண்டிய பொண்ணை வாழ வட்டி ஆகி வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. முதல்ல உங்க மனசுல இருக்கிற ஜாதி வரியை தூக்கிறீங்க, அப்புறம் மத்தவங்களை கேளுங்க. அதுக்காக இவனை மன்னிச்சு விட்டலாங்கிறீங்களா? இவன் மாதிரி ஆட்களை தண்டிக்காம விட்டா ஊரையே நாசப்படுத்திடுவாங்க. இவரை மன்னிக்கவே கூடாது. நான் மன்னிச்சு விட்டுட்டுங்கன்னு சொல்லல, அவர் திருந்தறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கன்னு கேட்கிறேன். வாத்தியார் சொல்றது நூத்துக்கு நூறு கரெக்ட். அப்படி ஒரு சந்தர்ப்பம் நேக்கு கிடைச்சதுனாலதான் நானே மனம் தெரிஞ்சு வந்திருக்கேன். அதே மாதிரி அவளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பாப்பமே. என்ன சொல்றத? அப்படின்னா அந்த ஆள் செஞ்ச தப்புன்னு எங்க எல்லாரும் காலையில் உழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவோ இடைஞ்சல் நான் பண்ணிருக்க, அதையெல்லாம் மறந்துட்டு எனக்காக உங்க உயிரை கூட கொடுக்கிறேன்னு சொன்னீங்களே, ரொம்ப நன்றியா. ஆனா கடைசியா ஒரு வார்த்தை சொன்னீங்களே, இவங்க எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு, அங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க. இந்த உடம்புல ஒரு ரத்தம் இருக்க, அது அடங்கி போற ரத்தம் இல்ல, அடக்கி ஆழ்ந்த ரத்தம். கடைசி துளி ரத்தம் இருக்கிற வரைக்கும் எவன் கால் என விழ மாட்டேன். நீ போ. ஜாதி என்பது ஒரு கொடிய தீ, அதை அணைக்காமல் விட்டுவிட்டால் அது நம்மை மட்டுமல்ல நம் தேசத்தையே அழித்துவிடும்.